பார்த்து தமிழ்நாட்டை முன்னேற்றிட்டு இருக்கோம் ஆனா பழனிசாமி என்ன கேட்கிறாரு நான் ஒன்றிய அரசு கிட்ட அவார்டு வாங்கினேன் நீங்க ஏதாவது அவார்டு வாங்கினீங்களான்னு கேட்கிறாரு பழனிசாமி அவர்களே உங்களுக்கு அவங்க கொடுத்த அவார்டு எதுக்கு தெரியுமா படத்தில் ஒரு டைலாக் வருமே நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிமிக அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு பிஜேபி அரசு உங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்கோம் பழனிசாமி அவர்களை நாங்கள் மக்கள் கிட்ட அவார்டு வாங்கியிருக்கிறோம் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அவார்டு இன்னொரு அவார்டு வெயிட்டிங் ஜூன் நான்காம் தேதி நாற்பதுக்கு நாற்பது என்ற அந்த விருது பழனிசாமி அவர்களை வெயிட் அண்ட் சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள் அது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது அவர் கட்சிக்கு வந்தேன்னு அஞ்சு வருஷம் ஆகல அப்படிதான் அஞ்சு வருஷம் நிரம்பாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற அண்ணா திமுக பத்தி பேசுறத்தி இருபத்தி நாலு கட்சி காணாத போயிருமா நீ கண்டுபிடிச்சு கொடு போலீஸ் தானே ஏதோ பேசிட்டு இருக்கார் அவள் கண்ட கனவு வேற நடக்கிறது வேற அதனால புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க வேற ஒண்ணு இல்ல விரத்தின் விளம்பிக்கு போயிட்டார் தம்பி கொஞ்சம் பொறுமையா பேசு அண்ணா திமுக ஒரு மாதிரியான கச்சின் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்க மாதிரி விரல் விட்டு எண்ணுகின்ற தொண்டரல்ல இருந்த கட்சி அல்ல ஏன்னா உங்க கட்சி மோசமா இருக்குதா? எங்க கச்சி ஏயா பளிச்சு பேசுற. உன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீ ஜூன் நாளுக்கு பிறகு இருப்பியா இல்லையா என்பது பிறகு பார்த்துக்கலாம். இடபடி நேமாத்திட்டு நீ வந்து பேசற. நம்ம நம்ம ஏமாத்திட்டு இன்னைய ஒன்ன நான் ஏறி கொடுத்துடமா என் கச்சி உங்ககிட்ட. நீ யாருயா?

கேள்வி கலம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நாளை மாலை ஆறு மணியோடு தேர்தல் பரப்புரை நிறைவடைகிறது இரவு பரப்புரை என்பது இன்றோடு கடைசி இரண்டு நாட்கள் இறுதி நாட்கள் இந்த ஒரு மாத காலமாக தமிழ்நாட்டு மேடைகளில் திருத்தணியிலிருந்து கன்னியாகுமரி வரை ஏராளமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன இன்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடுமையான குற்றச்சாட்டை பாஜக அரசின் மீது மீண்டும் சுமத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டின் டீலிமிடேஷன் என்று அமல்படுத்தப்பட்டால் தொகுதி மறுவரையறை வந்தால் தமிழ்நாடு தன்னுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை இழக்கும் உத்தரப்பிரதேசத்தினுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகமாகும் மக்கள் தொகை அடிப்படையில் செய்தால் தமிழ்நாட்டுக்கு பெரும் பாதகமாக ஆகும் என்று எச்சரித்திருக்கிறார் இப்போது இல்லாவிட்டால் எப்போதும் இல்லை இப்போது மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவினுடைய வரலாறே மாறிப்போய்விடும் இருநூறு ஆண்டு காலம் பின்னோக்கி இழுத்து சென்று விடுவார்கள் என்று அவர் எச்சரித்திருக்கிறார் கடுமையான மும்முனைப் போட்டி சில தொகுதிகளில் இருக்கிறது கடுமையான இருமுனை போட்டி பல தொகுதிகளில் இருக்கிறது பல கருத்து கணிப்புகளுடைய முடிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன மத்திய அமைச்சர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து சுற்றுப்பயணம் செய்து தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர்களுக்கு கூட்டணிக்காக ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் நாளை மாலை ஓயக்கூடிய பரப்புரை மேலோங்கி நிற்கக்கூடிய அம்சங்கள் ஒரு மாத காலமாக பேசிய விஷயங்களே பேசப்படுகின்றனவா திடீரென்று திசை மாறி வேறு ஏதேனும் விஷயங்கள் முதன்மைப்படுத்தப்படுகிறதா களத்தில் முதலில் தொடங்கும்போது அதிமுகவும் பாமகவும் அவ்வளவாக மோதிக்கொள்ளவில்லை நிறைவாக இருவரும் ஒருவரை மாறி ஒருவர் வட தமிழகத்தில் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய போக்கை பார்க்கிறோம் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்குமான விமர்சனம் என்பது அண்மை நாட்களில் மேலோங்கி இருக்கிறது இன்று தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த திரு பழனிசாமி அவர்கள் ஒருவேளை பிஜேபி வென்று ஒருவேளை அதிமுக சில இடங்களில் வென்று பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அவர்களை ஆதரிப்பீர்களா என்ற கேள்விக்கு அவர் பொறுத்திருந்து பாருங்கள் என்று ச காலத்துக்கேற்ப சூழலுக்கேற்ப முடிவெடுக்கப்படும் என்கிற துணியில் சொல்லியிருக்கிறார் அதையும் முதலமைச்சர் என்று விமர்சித்திருக்கிறார் நாம் உரையாடலாம் நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் ஐ அஇஅதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே அவர்கள் பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் பத்திரிகையாளர் திரு டி என் ரகு அவர்கள் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டிஎன்ஆர்ட்ருந்தே தொடங்கலாம் டிஎன்ஆர் கேம்பெயின் எப்படி இருந்தது எது ஹை வோல்டேஜ் கேம்பெயின் சில நேரத்தில் இருக்கும் அனலை விட அதிகமான அனல் அரசியல் மேடைகளில் தெரிக்கும் அந்தளவுக்கு தெரிக்குதா எனக்கு கேம்பெயினில் குணா குளோபல் வார்மிங் தான் தெரியுது ஹீட்டு அதிகமாகிட்டே போகுது நான் அதே நினச்சிட்டு இருந்தேன் வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து சம்மரில் எலெக்ஷன் எடுத்துகிட்டே திங்க் பண்ணணுமோ வேட்பாளர்களை விட்டுருங்க அவங்கெல்லாம் வசதியானவங்க ஏசியில் இருக்கிறவங்க எப்பயாவது தான் வெயில் ஏழை மக்கள் வந்து இப்போ வந்து அவங்களா வர்றதோ அல்லது கூட்டிகிட்டு வரப்படுறதோ பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அவ்வளோ வெயில் இருக்குது அதில் வந்து அவங்க வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க ஐ மீன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தானே இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் தானே இந்த மாதிரி வெயில் வர்றது அரசியல்வாதி தானே எல்லா நாளும் போயிட்டு இருக்காங்க மக்கள் கூட்டத்துக்கு வர்றது ஒரு நாள் ரெண்டு நாள் தானே இருந்தாலும் வந்து அவங்க நிறையா இந்த கஷ்டப்படுறதை பார்த்தா வந்து வேதனையாக இருக்குது அது அது பண்ண முடியுமான்னு பார்க்கணும் ஏன்னா இது ரொம்ப அன்பேரபிளாக இருக்குது ஒரு காலத்தில் இப்போ வந்து எலெக்ஷன்னாலே நிறைய ஒரு ஃபெஸ்டிவிட்டிஸ் இருக்கும் நிறையா வந்து ஆக்ஷன் பேக்டாக இருக்கும் கொஞ்சம் அந்த ஒரு ஜூஸ் குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது பட் நேரட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்தே செட் ஆகிடுச்சுங்க ஏன்னா திரு மோடி வந்து ஒரு போலரைசிங் ஃபிகர் ஆகிட்டார் இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதோ அல்லது ரெண்டாயிரத்தி நாலு ஏ இவங்க இந்தியா ஷைனிங் கேம்பெயினிங்கில் போது கூட பிஜேபி மேலே வந்து இவ்வளோ பேருக்கு ஒப்பீனியனே கிடையாது இப்போ அரசியலில் ஆர்வம் இல்லாதவர்கள் கூட அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது வந்து ஒரு போலரைசிங் ஒப்பீனியன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறார் அவர் அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து இப்போது அண்ணாமலையுடைய பேச்சு நடவடிக்கை இதெல்லாம் வந்து மக்களை வந்து பேச வச்சிருக்கு இது வந்து வெதர் யூ லைக் மார் நாட் பிகம் தி டாக்கிங் பாயிண்ட் அது வந்து இந்த எலெக்ஷனில் ரொம்ப முக்கியமாக நடந்திருக்கு அப்புறம் யூஸ்வலாக இரண்டு முனை போட்டி இருக்கும் இப்போ மூணு முனை போட்டி வந்திருக்குது நீங்கள் சர்வே எல்லாமும் டிஎம்கேக்கு சாதகமாக இருந்தால் கூட இந்த இரண்டாவது இடம் யாருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது பிஜேபி வந்து ஓவர்டேக் பண்ணிட முடியுமா ஏடிஎம்கேவை ஏடிஎம்கே கேன் கேன் ஆன் டு தேர் ஓல்டு இதெல்லாம் தேர்தலில் வந்து போட்டி அல்லது கடும் போட்டி அப்படின்னு சொல்கிறது ஒரு விரல்விட்டி எண்ணக்கூடிய தொகுதிகள்ன்ற மாதிரி தானே சர்வேஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்சல்யூட்லியா என்ன அதாவது நீங்கள் அரித்மெட்டிக் எப்படி தான் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் திமுக கூட்டணி தோக்கத்திற்கான சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது நீங்கள் வந்து அது ஈவன் இவங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட வந்து தனியாக கேட்டால் கூடும் ஏன்னா நீங்கள் வந்து இவங்களுக்கு அந்த கூட்டணி பலம் வந்து சே பலத்தை சேர்க்கலை இப்போ பிஎம்கேவோட கூட்டணி சேர்ந்தது வந்து பிஜேபி ஓவராலாக ஓட் ஷேர் அதிகமாக்கி காமிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தானே தவிர ஜெயிக்க முடியும் அது வந்து வெற்றிக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லை காம்ப்ளிமெண்டேஷனே இல்லை அங்கே இவங்க வலுவாக இருக்கிற இடத்துல அவங்க வலுவாக இல்லை அப்போ என்ன பிரோஜனோம் இப்போ இன்கேஸ் பிஎம்கே இல்லைன்னா இவங்களோட ஓட்சர் ரொம்ப படுமோசமாக போயிருக்கும் வட மாவட்டங்களில் டெபாசிட் கூட சில சில இடங்களை வாங்கியிருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவிங் அலையன்ஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம் மேபி பிஎம்கே மை திங்க் தே ஹவ் மோர் டு கெயின் ஃப்ரம் திஸ் அலையன்ஸ் தேன் பிஜேபி இன்கேஸ் இவங்க ஜெயிச்சு வந்தால் ஏதாவது கிடைக்கலாம் பதவியெலாம் கூட கிடைக்கலாம் திரும்பி பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு பட் ஓவராலாக வந்து ஒரு ப்ரெடிக்டபிளாக தான் இருக்குது நத் நோ சர்ப்ரைசஸ் வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயினை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது அது மேபி இட் இஸ் அ சைன் ஆஃப் திங்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரின்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய அளவில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு அலைகள் இல்லாத அலை ஆமாம் ஆமாம் ஒரு ஒரு எதிர்ப்பு அலை ஆதரவு அலை அப்படின்னு இல்லாத நேரங்களில் வாழ்வாதார பிரச்சனைகள் சம்டைம்ஸ் மேலும் இங்கே வரும் வரும் அது அது எதிரொலிக்கக்கூடும் அப்போ ஆனால் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் டிஃபைனிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் எலெக்ஷன் வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி பிஜேபி வந்து ஒரு நானூறு சீட்டு முந்நூற்றி எழுபது சீட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பேச்சு இப்போ இல்லை இப்போ வந்து மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துருக்குது ஸோ தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஜோஷ் இப்போ இல்லை அப்சல்யூட்லி ஏன்னா நீங்கள் வந்து ஹிந்தி பேசும் மாநிலங்களில் ஏற்கனவே அவங்க வந்து ஒரு பிளாட் வந்து அடைஞ்சிட்டாங்க ராஜஸ்தானெலாம் சென்ட் பெர்சன்ட் குஜராத்தில் சென்ட் பர்சன்ட் மத்திய பிரதேசில் ஒரு சீட்டு தான் விட்டாங்க இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் அவங்க மேக்ஸிமம் சீட்ஸை வின் பண்ணிட்டாங்க இப்போது அவங்களுடைய சவுத் இந்தியா மிஷன் சவுத் இந்தியாவில் டேக் ஆஃப் ஆகுமா ஏன்னால் போன முறை இருபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்ச கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க ஸோ அவங்க இம்ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது தமிழ்நாடு கேரளாவில் அவங்க வந்து பிரேக் த்ரூ கிடைக்குமானு எதிர்பார்க்குறாங்க விட்ஸ் இஸ் வெரி வெரி அன்லைக்லி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கேரளாவில் பர்சன்டேஜ் இருந்தால் கூட ஓட்டு வர இது சீட்ஸ் வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு தமிழ்நாட்டில் அஃப்கோர்ஸ் டிஎம்கே உடைய அந்த கூட்டணி சாலிடாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கண்டினியூ ஆகிறதுனால இங்கேயும் வாய்ப்பு குறைவு அப்போ மிஷன் சவுத் இந்தியா டேக் ஆஃப் ஆகலைன்னா அந்த மேஜிக்கல் மார்க் அபவ் த்ரீ ஃபிஃப்டி அதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது அதுதான் அது இப்போ வந்து ஓவரால் நேஷ்னல் பெஸ்பெக்டிவ்லே டாக்கிங் பாயிண்ட் வந்து வெதர் பிஜேபி கேன் வின் மெஜாரிட்டி ஆன் தேர் ஓன் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல் கொஸ்டின் ஸோ நானூறுன்றதுலேருந்து தனி மெஜாரிட்டி கிடைக்குமான்ற இடத்துக்கு ஒரு நெரட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு பிஜேபியுடைய பார்வையை கேட்கலாம் திரு ஸ்ரீகாந்த் நான் நண்பர் சொன்னதுலேருந்து ஒரு சில கருத்துக்கள் மாறுபடுறேன் அதாவது அவருடைய அனுமானம் என்னென்னா ஒரு முறை திமுகக்கு வாக்களித்தவர் மறுமுறை வேறு கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார் அப்படிங்குறது திமுகனு இல்லை எந்த கட்சிக்கும் அதுதான் அவங்க ஓட்டு அதுதான் அவங்க பர்சன்டேஜ் அங்கே இந்த மாற்றத்துக்கு இடம் இல்லை அதை வச்சுக்கிட்டா அவர் சொல்கிற கருத்தெல்லாம் உண்மை வாக்களிக்கிறவங்க மனிதர்கள் தானே அவங்களுக்கெல்லாம் ஒரு மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு இல்லையா அந்த ஆறாம் அறிவை பயன்படுத்துவாங்கன்னு பாஜக நம்புது ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து இதுவரைக்கும் இல்லாதது இதற்கு முன்னாடி ஒரு சில ஊடகங்கள் தான் தொலைக்காட்சி இருந்தது அவங்க காட்டுறது தான் நியூஸாக இருந்தது அவங்க மறைக்கிறதெல்லாம் வெளியில் தெரியாமல் இருந்தது இன்றைக்கி அப்படின்னா யாருமே செய்ய முடியாது ஊடகம் விரல் நுனிக்கு வந்துட்ட காலம் இது யாராவது ஏதாவது தப்பாக பேசினாங்கன்னா இன்னைக்கு அவங்க மூணு வருஷம் முன்னாடி என்ன பேசுனாங்க பத்து வருஷம் முன்னாடி என்ன பேசுனாங்கன்னு தரவுகளோடு மக்கள் பிரித்து மேயிறாங்க அதாவது இந்த காலத்தில் வந்து எதையுமே மறைக்க முடியாத சூழலில் ஸோ பார்ட்டிக்குன்னு இருக்கிற ஓட் பேங்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை அவர் சொல்கிறது வந்து சிம்பிள் அரித்மெட்டிக் திமுக ஓட்டு இருக்கு அந்த கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து நிக்கிறப்ப அந்த ஓட்டுன்றது வெற்றியா மாறும்னு அந்த சொல்றிக் இது வரைக்கும் அப்படிதான் நம்ம சிந்திச்சோம் அந்த களம் மாறுதுன்னு நான் சொல்றேன் அரசியல்ல ஒரு சில பரிமாணங்கள் சில மாற்றங்கள் அதுதான் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அதை தான் நாங்க போனோம் எங்கள் மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்களும் சரி மோடி அவர்களும் சரி அதை நோக்கிய பயணத்தில் தான் கொஞ்சம் எஜுகேட் பண்ணணும் மக்களை அப்படிங்கிறதில் நிறைய செயல்கள் செஞ்சாங்க நிறைய சின்ன சின்ன சம்பவங்கள் நான் என்னால் சொல்ல முடியும் நேரமாக விடும் காரணத்தெல்லாம் அது சொல்லலை அதனால் இது வந்து ஒரு விழிப்புணர்வு உருவாக்குற நிறைய களங்கள் அமைச்சாங்க அதனால் அது இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது வந்து எப் இது ஒரு கத்திமேல் நடக்கிற மாதிரி இப்படியும் சரியலாம் அப்படியும் சரியலாம் ஆனால் பாஜக ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க இந்த முறை வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஒரு மாற்றத்தை உருவாக்கி இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாலில் இருந்த ஒரு மோடி அவர்களுக்கு இருந்த ஒரு எதிர்ப்பலை பத்தொன்பதில் இருந்த அது கொஞ்சம் குறைஞ்சிது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வரவேற்பாக மாறி இருக்கு இது மறுக்கவே முடியாது யாராக இருந்தாலும் எந்த ஊடகமோ எந்த எதிரணியோ இருந்தாலும் ஏன்னா நான் அவர் கூடவே சில பல கூட்டங்களில் இருக்கிற வாய்ப்பு கிடைச்சதுனால நான் பார்க்குறேன் ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்போனால் நேற்று அவர் பரப்புரை நடத்தினப்போ அவர் வந்து அப்கி பார் அப்படின்னு தொடங்கினப்பையே ஆரம்பிச்சிட்டார் தமிழ்நாட்டில் மக்கள் ஹிந்தியில் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க சார் சோப்பாருன்னு யாருக்கும் சொல்ல முடியல ஆனால் ஒரே ஒரு முறை நான் ஒலி ஒலிபெருக்கில்லை அது சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஹிந்திலேயே முழக்கமிட ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பெரிய மாற்றமாக நம்ம நினைக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹிந்தி முழக்கத்துக்கு ஒரு எதிர் முழக்கம் நான் எங்கேயும் கேட்டதில்லை அது மாதிரி ஒரு பதில் அவருக்கு சொல்லி இன்ட்ராக்டிவாக அந்த அந்த கூட்டம் போகிறது வந்து ஸோ எதிர்ப்பு குறைஞ்சிருச்சு புதிய வாக்காளர்கள் வாக்காளர்கள்ட்ட ஒரு மாஸ்டர் முறை வாக்காளர்கள்ட்ட வந்திருக்கு ஹிந்தி முழக்கத்தை கூட ஏற்றுக்கொண்டு ஆதரிக்கிற தன்மைக்கு தமிழ் மக்கள் வந்துருக்கு சேர்த்துக்கோங்க ஊழல்ங்கிறது நம்ம நம்ம இப்போ தமிழகத்துல ஒரு பெரிய விஷயமா இருந்ததுல இப்ப நம்ம காசு கொடுத்தா வேலை ஆயிடுங்கிறது ஏற்றுக்கொண்ட தத்துவமா இருந்தது இன்றைக்கு ஊழல் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு ஆனா இந்த தேர்தலில் ஒன்று வந்து என்ன பேசப்பட்டதுன்னு சொன்னா எம்ஜிஆர் புகழை ஜெயலலிதா அவர்களுடைய புகழை நேற்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் அம்மா சம்தத்தில் பேசுகிறார் ஆனால் அது எந்த நோக்கத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டால் ஏடிஎம்கேவோட வாக்குகளை அல்லது ஏடிஎம்கே மீது அந்த தலைவர்கள் மேலே அபிமானம் கொண்டவர்களை தன் பக்கம் ஈர்ப்பது ஒரு நோக்கம் அப்படின்னு வைத்துக்கொண்டால் திரு அண்ணாமலை வந்து அதிமுக காணாமல் போயிடும் ரெண்டாயிரத்தி இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு எடப்பாடி காணாமல் போயிடுவார் டிடிவி வசம் அந்த கட்சி போயிடும் ஓபிஎஸ்க்கு டெல்லியிலே எதிர்பார்க்குறாங்க இப்படிலாம் சொல்கிறது அதிமுக தொண்டர்களை அதிமுக காணாமல் போகுன்னா அதிமுகவிடமிருந்து பிஜேபிக்கு வர வேண்டிய ஓட்டு வராமல் அதிமுகவை வீறு கொண்டு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே மிக நல்ல கேள்வி உங்களோடது ஆனால் இருவேறு கூறுகளை நீங்கள் ஒன்றுபடுத்தி தந்திருக்கீங்க இதை நான் ரெண்டாக தான் இதுக்கு பதில் சொல்லணும் ஆனால் ரொம்ப நான் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா மோடி அவர்கள் பேசும்போது கண்டிப்பாக சொன்னார் நான் தான் மொழிபெயர்ப்பாளராக மேடையில் இருந்தேன் அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் நினை நினைவுக்கு வர்ந்து சொன்னார் ஆனால் அதில் சொன்ன கடைசி வரை என்ன சொன்னார் இவர்களை எல்லாம் திமுக சிறுமைப்படுத்தியதுன்னார் அவரோட நோக்கம் வந்து திமுக எதிர்ப்புக்கு தான் அதை பயன்படுத்தினார் அவங்களை இவ்வளோ பெரிய மனிதர்கள் எப்போவுமே காமராஜர் பற்றி சொன்னார் அவர் பேசும்போது சுபாஷ் சந்திர போஸ் பற்றி சொன்னார் பட்டேல் பற்றி சொல்கிறார் ஏன் இவங்களெல்லாம் சொ இவங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இல்லையா அவங்கள ஏன் சொல்லணும் ஆனால் பொதுவாக தேசத்தின் நலன் நலனுக்காக பாடுபட்ட பெரியோர்கள் இல்லாமல் அவர் நினை நினைவுபடுத்தி சொல்லி அவங்களெல்லாம் இவங்க எதிர்க்காங்க திமுக இன்டி கூட்டணி எதிர்த்து இருக்குங்கிறதான் அவரோட நோக்கம் சொல்ல வந்தது அதனால் அதை வந்து அதிமுகவோட இருக்க வாக்காளர்கள் வந்துருவாங்கன்னுல நாங்கள் பெரிய தலைவர்களை தேசிய சிந்தனை உள்ளவர்களை மதிக்கிறோங்கிற சொல்கிறதுக்காக அவர் சொன்னது இது என் பார்வை இது ரெண்டாவது விஷயம் நீங்கள் சொன்னால் அண்ணாமலை சொன்னாலும் எந்த அப்படி நீங்கள் ஒரு லாஜிக்கை சொன்னால் எந்த வகையில் ஜெயலலிதாவோட கலைஞர் குறைவானவர் எந்த வகையில் அண்ணா குறைந்தவர் எம்ஜிஆரோட அண்ணா குறைந்தவர் அண்ணாவின் பேரில் ஓட்டு கேட்குறாங்களா கலைஞரின் பேரில் ஓட்டு கேட்குறாங்களா பெரியாரின் பேரில் கேட்குறாங்களா பெரியாராவது உங்களுக்கு ஐடியலாஜிக்கல் ஃபோ எதிரி நீங்கள் வந்து ஜெயலலிதா பெயரையும் எம்ஜிஆர் பெயரையும் சொல்கிறது அவர்களுக்கு மக்கள்கிட்ட அபிமானம் இருக்குது அந்த அபிமானத்தை ஓட்டாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த கேள்விக்கு ஏன் இதுக்கு இந்த கேள்வி முக்கியமானதுன்னா தெளிவாக கேட்டீங்க அண்ணாவாகட்டும் கலைஞராகட்டும் அவங்க ரெண்டு பேருமே என்றைக்குமே தேசிய சிந்தனையில் பேசினதும் இல்லை செயல்பட்டதுமில்ல தமிழ் தேசியம் பேசியிருக்காங்க பிரிவினைவாதம் ஒரே ஒரே ஒரு நிமிஷம் நான் முடித்தோன்னே பேசுங்க இருக்கும் நீங்கள் அதே மாதிரி எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி என்றைக்கும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கொண்டாடிய எங்கள் கொள்கைக்கு ஒத்து வர்றவங்க ஸோ அவங்கள பற்றி தானே பேச முடியும் எங்களுக்கு எதிர்மறை கொள்கையில் இருக்கவங்களை எப்படி நாங்கள் எடுத்து கையாள முடியும் சரி இல்லை செவன்டி ஒன் வரும்போது அந்த போர் நிதிக்கு அதிகம்

அதாவது இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்குமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது என்பது அண்ணாமலை அவர்களது தேர்தல் பிரச்சாரம்தான் ஏன்னா இதுவரை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டே பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பது தான் பாஜகவினுடைய பி டீம் இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது ஆனால் எப்போ திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணா திமுக காணாமல் போயிடும் என்று பேசினாரோ அப்போ ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் கொதித்து எழுந்து அதிமுகவுக்கு ஒரு வேகமாக களப்பணி ஆற்றுகிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாச்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஒரு அரசியல் போராட்டங்கள் வந்து இருந்திருக்கு ஆனால் ஒரு கட்சி அழிஞ்சிடணும்னு சொல்லி இன்னொரு கட்சி நினச்சதே வந்து கிடையாது ஜெயலலிதா அம்மா இறந்த பொழுதும் கூட நீங்கள் ஆளக்கூடாது என்று தான் நினைத்தோமே ஒழிய நீங்கள் வாழக்கூடாது என்று நாங்கள் நினைக்கவில்லை இதுதான் திமுக சார்பில் திமுகலேருந்து யாரோ ஒரு வெளியிட்ட ஒரு அறிக்கை அந்த மாதிரி ஒரு பண்பாடான ஒரு உள்ள ஒரு அரசியலாகத்தான் வந்து இருந்திருக்கு இன்னொரு கட்சியில் நாங்கள் தேர்தல் முடிந்து ஓபிஎஸ் கைக்கு அண்ணா திமுக போயிடும் என்று ஒரு ஒரு நாள் சில நாட்கள் கழித்து தினகரன் அண்ணா அதிமுக வந்து இருக்கணும் என்று இன்னொரு நாள் அதிமுக வந்து அண்ணாமலை வீட்டு தகரடப்பாவா இவர் நினைச்சவங்க கையில் தூக்கி கொடுக்கிறதுக்கு அதாவது மிக மிக ஒரு பொறுப்பற்ற மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களையும் சூடாக்குன ஒரு செய்தி அதுக்கு அப்புறம்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு களத்தில் ஒரு மிகப்பெரிய பலமே இப்போ பல பேருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட முரண்பாடுகள் இருக்கும் ஒரு சங்கடங்கள் வந்து இருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு கட்சி வென்றாக வேண்டும் ஏ பாஜகவுக்கு நாம் எதிராக களமாட வேண்டும் என்கிற உணர்வு பூர்வமாக அண்ணா திமுக தொண்டர்களை சிந்திக்க வச்சுது ரெண்டாவது அதிகப்படியான இப்போ திமுகலையும் அதிமுகலேயும் ஐஐஎமில் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் எம்ஐடியில் படித்தவங்க இருக்காங்க ஹார்வேர்டில் படித்தவங்க இருக்கிறாங்க பல புகழ் பெற்ற பல்கலைக்கழகங்களில் படித்தவங்க இருக்கிறாங்க அதே போல் தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஒருத்தர் தான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காரா என்ன ஏங்க நடராஜ் டிஜிபியாக இருந்துட்டு அதிமுகவில் வந்து எம்எல்ஏவாக இருந்தாருங்க இது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஐஏஎம்ல எம்பிஏ படிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய படிப்பு ஐபிஎஸ் பாஸ் பண்ணுறதுங்கிறது இன்னொரு மிகப்பெரிய படிப்பு அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வளர்ச்சியை கொண்டு விட்டதுன்னு ஆர்டிஃபிஷியலாக ஒரு பில்டப் சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் மூலமாக கட்டமைக்கப்பட்டது ஆனால் தினசரி பார்த்திங்கன்னா கோவை மக்கள் அமைதியை விரும்புகிறவங்க தினசரி பத்திரிகைகள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் பார்க்கறதே இன்னைக்கு இந்த இடத்துல காவல்துறையோட சண்டை இன்னைக்கு பத்து மணிக்கு மேல பிரச்சாரம் செய்யறதுல இன்னொரு இடத்துல சண்டை இந்த மாதிரி தான் வருதே ஒழிய அப்போ ஒரு பயம் மக்கள் மத்தியில் வந்து என்ன கோவை மக்கள் எப்பவுமே அமைதியை விரும்புகிறவங்க அப்போ ஒருவேளை அண்ணா அண்ணாமலை வெற்றி பெற்றால் இந்த அமைதிக்கு குந்தகம் வந்து விடுமோ என்பது தான் அப்போ ஒரு மிகப்பெரிய அடிமை பாஜகவுக்கு என்கிற அந்த அவப்பெயரை அண்ணாமலையினுடைய செயல்கள் வந்து நீக்கிவிட்டது அதற்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அவர் விரும்பியோ விரியோ விரும்பாமலோ பாஜகவை விமர்சித்து பேசுவதற்கு அவரும் அதிமுக இருக்கிற முக்கியஸ்தர்களும் முன் வந்து விட்டார்கள்

பிஜேபி சென்ட்ரல் லீடர்ஷிப் பத்தி அமித்ஷா மோடி பத்தி இப்ப திரும்ப வரக்கூடிய கேள்வியா இருக்கு இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் கூட அப்படி எங்கே நீங்க திரு மோடி அவர்களே எடுத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அ புகழ்ந்து பேசுறாரு ஜெயலலிதா அம்மாவை புகழ்ந்து பேசுறாரு அப்ப எம்ஜிஆர் 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 கட்சி கட்சி கூடாது எம்ஜிஆருக்கு மோ பேசுவது மோடியாக இருக்கலாம் ஆனால் எம்ஜிஆர் என்கிற அந்த மந்திரச் சொல்லை கேட்கிற பொழுது அவங்க நேரடியாக வாக்களிக்க வேண்டியது எம்ஜிஆர் சின்னம் ரட்டளை என்று தான் வந்து போகும் அப்ப கிட்டத்தட்ட மறைமுகமாக திரு மோடி அவர்களே அண்ணா திமுகவுக்கு வாக்கு கேட்குற பொழுது நாங்கள் ஏன் போய் வந்து மோடி அவர்களை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கணும் தேவையே இல்லையே நீங்கள் எம்ஜிஆர்னு பேரை சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் ரட்டளை ஜெயலலிதாமான்னு பேரை சொன்னா என்ன ஞாபகம் வரும் அவங்களுக்கு ரத்தல தானே ஞாபகத்துக்கு வரும் அப்ப தன் கட்சியை விட்டுட்டு தன் கட்சியில இங்க புகழ்வதற்கு தலைவர்கள் இல்லை என்பதற்காக எம் ஜிஆர் யும் அவர்கள் புகழ்கிற பொழுது அதனுடைய பலன் அண்ணா திமுகவுக்கு தானே வரும் ஆனா பிரதம அமைச்சர் பேசுவதற்கு நேர் எதிர் திசையில அண்ணாமலை வந்து பயணிக்கிறார் அதுதான் இதுல வந்து வருத்தமான ஒரு ஒரு செயலாக இருக்கிற ஒரே ஒரு தலம் என்பது ஏ சி உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு அதிமுகவில் சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா ஓட்டுக்கு மோடி கேட்குறாருங்கிறீங்க அண்ணாமலை எதிர்த்ததுனால அதிமுக வளருதுங்கிறீங்க ஜெயலலிதா அம்மாவை வந்து திமுக வந்து ரொம்ப கண்ணியமாக நடத்துச்சு உங்களை வாழக்கூடாதுன்னு சொல்லலை ஆளக்கூடாதுன்னு சொன்னோங்கிறீங்க சட்டசபையில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சு போல் இருக்குது அதனால் நீங்கள் சொல்கிறது ரொம்ப வியப்பாக இருக்குது அதிமுக வந்து இந்த அளவு வந்து கீழே இறங்கி போயிட்டீங்களா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அதாவது பாஜக எதிர்ப்பில் நீங்கள் வந்து அதிமுக சொல்லிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை மோடி ஓட்டு கேட்குறாரு அண்ணாமலை எதுக்குறதுனால வளருதுன்னா எடப்பாடியாலையோ மற்றபடி உங்கள் கட்சிக்கோ உங்கள் வளர்ச்சிக்கோ சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது இல்லை அப்படி இல்லை நீங்கள் வந்து திமுக நான் சொன்ன இந்த உதாரணம் நீங்கள் ஆளக்கூடாது என்றுதான் நினைத்தோமே ஒழிய வாழக்கூடாது என்று நினைக்கவில்லை என்கிற அந்த விமர்சனம் பத்திரிக்கைகளில் வந்த செய்தி இது வந்து ஆன் ரெக்கார்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பல அரசியல் போராட்டங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு கட்சியில ஒரு மாநில தலைவராக இருக்கிறவர் இன்னொரு கட்சி காணாம போயிடும் அழிந்து போய்விடும் இவர் யாருங்க இவர் என்ன பாஜக மாவட்ட தலைவரா இவர் நினைச்சா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு ஓ அடுத்த வாரம் தினகரன் இது என்னங்க இது ஒரு ஒரு ரொம்ப ஒரு சிறுபில்லைத்தனமா ஒரு பொறுப்பற்ற பேச்சாக வந்து இல்லையா அவர் என்ன சொல்லி இருக்கணும் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எழுதிய படி அவர் எழுதி வச்சிருக்கார் அந்த படி அவர் உருவாக்கிய பைலாவின் படி தொண்டர்களால் ஒரு தலைமை அதிமுக அந்த தொண்டர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படித்தான் யாரா இருந்தாலும் பேசியிருப்பாங்க அப்படி பேசியிருந்த நீங்கள் இதுதான் மோடி சொல்லியிருப்பாரு

ஒரு ஒருபுறத்தில் நார்த் இந்தியாவில் போகும்போது பிரதமர் காற்றாபுர விமர்சனத்தை இந்தியா முழுக்க திமுக மேலே வைக்கிறாரு திமுக அதிருப்தி வாக்கெல்லாம் தனக்கு வருதுன்னு நேற்றைக்கு பேட்டியில் சொல்கிறாரு மாமிசம் சாப்பிட்றாங்க புனிதமான மாதத்தில் அப்படின்னு வடக்க பேசுகிறார் நேற்று அம்பாசமுத்திரத்துலலாம் அதை பேசலை ராமநவமியில் அதை கொண்டாட மாட்டுறாங்க கல்லெறியவங்க மேலே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு மம்தா பானர்ஜியை சொல்கிறார் அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்காதவங்களுக்கு அவங்க ஓட்டு அப்படின்னு கேட்குறாரு மதம் அப்படின்ற ஒன்று வட இந்திய தேர்தல் பரப்புரையில் பெருசாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டு தேர்தல் பரப்புரையில் அது இல்லாமல் மீதி விஷயங்கள் மாநில உரிமை சம்பந்தமாவோ கூட்டாட்சியோ நிதி பகிர்வு சம்பந்தமான விஷயங்களோ அல்லது உள்ளூர் பிரச்சனைகள் மிக பெரிதாக பேசப்படுது இன்றைக்கி தேசிய பிரச்சனைகளை முதலமைச்சர் தொற்று அதிமுகவோட இன்டர்னல் பிரச்சனையை பிஜேபி பேசுறது சம்மந்தமாக இப்போ பேசிகிட்டு வந்தது பார்த்துருப்பீங்க உங்கள் பார்வைய அதாவது குணசேகரன் அதாவது இந்த தேர்தலில் நீங்கள் முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் மோடி வந்து தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை அவர் என்னைக்குமே வழக்கமாக வந்து அஃபென்சர் தான் இருப்பார் இந்த பிரச்சாரம் முழுவதும் அவர் வந்து ஒரு டிஃபென்சிவாக தான் இருக்கிறாரே ஒழிய எந்த இடத்துலையும் அவர் வந்து நேர்மறையாக எதிர்கொண்டு எதிர்கட்சிகளை வந்து கொள்கை ரீதியாக திட்டங்கள் ரீதியாக அவர் வந்து எதிர்கொண்டதே இல்லைங்கிறத நம்ம முதல்ல வந்து பார்த்தோம் ஒரு பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்தவர் அவர் இப்போ வந்து எப்படி பேசுகிறாருன்னா ஒரு பொலிட்டிக்கலி பேங்கரட் பிரைம் மினிஸ்டர் அரசியல் ரீதியாக திவாலாகி போன ஒரு பிரதமர் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு உரை எடுத்துங்க நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு படப்பேரில் பேசினார் படப்பையில் பேசுகின்ற போது முதல் பத்து நிமிடங்கள் அவர் வந்து பட்டியல் எடுக்கிறார் இந்த ரெண்டரை ஆண்டுகளில் நான் செய்த திட்டம் என்ன நான் வந்து மகளிர் உரிமை திட்டம் பெண்களுக்கு வந்து கல்விக்கான திட்டம் இலவச பஸ்ஸு நான் முதல்வன் திட்டம் அது மாதிரி இப்போ ஸ்கில் பயிற்சி திட்டம் இப்படி என்று அவர் வரிசையாக அடுக்குகிறார் ஆனால் பத்து ஆண்டுகளாக இருந்த பிரதமர் ஒவ்வொரு மேடை ஏறி நீங்க சொன்னதை போல மீன் திங்கக்கூடாது அவர் ராமர் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ராமர் கோயிலுக்கு போனவங்களை பூரா கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க போலத்தான் வந்து பத்து நாட்கள் பேசுகிறார் எம்ஜிஆரை வந்து அவமதிச்சிட்டாங்க ஜெயலலிதாவை வந்து அவமதிச்சிட்டாங்க இதைத்தான் அவர் பேசுகிறாரே ஒழிய நான் பத்து ஆண்டுகள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தேன் நான் செய்த சாதனைகள் இவை இந்த தமிழ்நாட்டிற்கு நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன்

நீங்க எவ்வளவு தூரம் பொய் பொய்யாக பரப்புரை செய்திருக்கிறீர்கள் என்பதற்கு அந்த முழு பக்க விளம்பரமே சான்று சாகர்மாலா திட்டத்துக்கு ரெண்டரை லட்சம் கோடி எங்க சார் இருக்கு நீங்க வந்து மெட்ரோவுக்கு கொடுத்த அறுபத்தையாயிரம் கோடி எந்த கணக்குல பணம் வந்திருக்கு சொல்லுங்க நீங்க இன்னைக்கு வந்து நீங்க உங்களுடைய எந்த பரப்புரையிலையும் நீங்க சொன்ன எதுவும் எடுபடல உங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து பிளாக் நீங்க இந்த தேர்தலுடைய கோர்ஸையே வந்து காங்கிரஸ் மேனிபெஸ்டோ வந்து மாத்திருச்சு

திமுகவை ரெப்ரசென்ட் பண்ணுறேன் இந்தியா கூட்டணியை ரெப்ரசென்ட் பண்ணுறேன் ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர் உங்களை போல் வந்து நான் வந்து எங்களுக்கு வேண்டான்னு சொன்னேன் விட்டு கொடுத்துட்டு போகிற சவதிக்களை நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து சிதம்பரம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார் நாலு கோடி வீடு கட்டி கொடுத்துருக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்போ நாலு கோடி வீடு கட்டுனா ஒரு ஜில்லாவுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் வீடு கட்டி கொடுத்துருக்கணும் நான் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீகாந்தை கேட்குறேன் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வீடு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நீங்க கட்டி கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க அப்போ நீங்கள் சொல்லுகிற விளம்பரம் போய் நீங்கள் சொல்லுகிற பரப்புரை போய் எதிர்கட்சிகள் மீது சொல்லுகிற குற்றச்சாட்டு போய் ஊழலை பற்றி பேசுவதற்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசும் பொருளாகிவிட்டதுன்னு சொல்றீங்களா அதை பேச வச்சதே நீங்க தானே சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் பெரும் தொழிலதிபர்களை சிறையிலே அடைத்து சித்திரவதை செய்து தேர்தல் நிதி வசூலித்த கட்சி இந்திய சுதந்திர வரலாற்றில் மட்டுமல்ல உலகத்தினுடைய வரலாற்றிலே இல்ல நீங்க அதையா பேச மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு பிரதமர் என்ன சொல்றாரு அதுதான் டிரான்ஸ்பரன்சிக்கு வழி கூட்டுதுங்கிறாரு சிரிக்கலாங்க சார் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து மூணு வாய்தா நாலு வாய்தா அடிச்சு ஒரு தகவல் கொடுக்காத ஸ்டேட் பேங்க கண்டம்ட் ஆஃப் கோர்ட் போவோங்கிற அளவுக்கு மிரட்டின பிறகு இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்கிற தகவலை இன்னைக்கு இந்த தேசத்தினுடைய பிரதமர் வந்து நான் தான் அதை ஏன் அறிமுகப்படுத்துறேன்னா டிரான்ஸ்பரன்சி ஜட்ஜ்மெண்ட் என்ன அந்த ஜட்மெண்டே வந்து இல்லாத இந்த திட்டத்தை அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது என்று குப்பை தொட்டியலை தூக்கி போடுகிறோம்னு தீர்ப்பு எப்படி உங்க பிரதமரை வந்து நம்புவோம் என்ன வந்திருக்கு குணசேகரன் இந்த தேர்தல் பரப்புரையில் முதலில் இருந்து இன்று வரை தமிழகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சருடைய ஸ்டாண்ட்ல இருந்த கிளாரிட்டி அவருடைய பரப்புரையில் வந்து எந்த இடத்துலையும் பிசிறு தட்டலை முழுமையான புள்ளி விவரங்கள் ஆதாரமான விவரங்கள் எல்லாத்தையும் ஆர்குமெண்டேட்டிவ் அனலைசிஸ் இது வந்து முதல்ல இருந்து இருந்தது ஆனால் திமுக அணியிலையும் சரி பாஜக அணிலையும் சரி முதலில் இருந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு குழப்பமான நிலைப்பாடு தான் அது நீங்கள் சொன்னீங்கல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டு இன்னும் வந்து ஒரு தெளிவான அரசியல் நிலைப்பாட்டுக்கு அதிமுக வரல நண்பர் கேசிபி வந்து எம்எல்ஏ கூட கொஞ்சம் வருத்தப்படலாம் ஏன்னா அவரை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் அவர் ஸ்டாண்டில் எவ்வளோ மாற்றம் வந்திருக்குங்கிறத அவர் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி வாதத்தில் பங்கு வரும்போது பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் கேட்குறேன் நீங்கள் இன்னைக்கு வந்து ஐடியாலாஜிக்கலாக நீங்கள் எங்கே இருக்கிறீங்க பாஜக வந்து ஒரு டிவிசிவ் பிரிக்கின்ற பிரிவினை மக்களை பிளவுபடுத்துகின்ற மதவாதம் பேசுகின்ற மாநில உரிமைகளுக்கு எதிரான சமூக நீதிக்கு எதிரான ஒரு தத்துவத்தை பாஜக பரிணித்துப்படுத்துகிறோம் அந்த ஐடியாலஜிக்கு விரோதமா நீங்க இருக்கீங்களா இல்லையா அதைத்தான் வந்து இன்னைக்கு வந்து தெளிவுபடுத்த வேண்டிய முடியலை பழனிசாமி அவர்களால் முடியலை ஏன்னா அவருக்கு தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்குமோ என்று பயம் இருக்கிறது அதனால தான் அண்ணாமலை இவ்வளவு புறவகேட்டிவா பேசினாலும் கூட அவர் ஒரு வார்த்தை வந்து மோடியை பற்றி சொல்ல தயாராரு அதே போல மோடியும் எந்த இடத்திலும் அதிமுகவை வந்து தோழமா அடக்கிறார் ஏன்னா இரண்டு பேரும் முன்கதவை அடைத்து வைத்திருக்கிறார்களை ஒழிய பின் கதவை திறந்து வைத்திருக்கிறார் இந்த பின் கதவு திறந்து வைத்திருக்கின்ற அங்கு நடக்கின்ற பரிமாற்றங்கள் தான் இந்த குழப்பங்களுக்கு காரணம் ஆகவே இந்த தேர்தலில் ராகுல் காந்தியினுடைய வருகை ஒரே நாளில் அந்த வந்து ஒரு டோக்கன் ஆஃப் அந்த லவ் அண்ட் அஃபக்ஷன் வந்துங்க இந்த தேர்தலுடைய பரிணாமத்தை மாத்திடுதுங்க அப்படியே வந்து ஜனங்களை வந்து அள்ளிடுச்சு அன்னைக்கு ரெண்டு பேரும் நிற்கின்ற போது எவ்வளவு தெளிவு இருக்கிறது அதை போன்ற தெளிவு பாஜக கூட்டணி மேடையில் எங்கேயாவது பார்த்தீங்களா நீங்கள் நம்முடைய பிரதமர் பக்கத்தில் நிற்கின்றவர்கள் யார் அந்த பிரதமர் பக்கத்தில் நிற்கின்றவர்கள் முகத்திலையும் தெளிவில்லை பிரதமருக்குமே தெளிவில்லைன்னு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அதே போல அதிமுக கூட்டணி மேடையில் யார் இருக்கா ஏன் ஒன்றாக பேச முடியலை இவைகளுக்கெல்லாம் வந்து மக்கள் அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க மக்களுக்கு பயம் இருக்கிறது நம்ம ஊரில் சரியா இருக்கு வடக்க ஜெயிச்சிடணுமா சார் அதான் கேட்குறாங்க வடக்க வந்துருமா சார் வடக்க ஜெயிச்சிடுமா சார் ஏன்னா பாஜக வந்துவிடக்கூடாது என்கிற பயம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெருவாரியான வாக்காளர்களுக்கு இருக்கிறது அது இன்னைக்கு வட இந்தியாவிலே நடக்கிற ஒரு பெரிய ஒரு பாஜகவுக்கு எதிரான ஒரு காற்று வீச துவங்கி இருப்பதை நண்பர் இவர் சொன்னார்ல நம்முடைய ஸ்ரீகாந்த் ஊடகங்கள் அதை மறைக்கின்றன இன்னைக்கு குஜராத்ல ராஜஸ்தான்ல உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல ராஜ்பூத் சகோதரர்களும் ஜாட் சகோதரர்களும் வெறிகுண்டு வருகிறார்கள்

யாருக்கு சின்னம் அப்படின்றது இருந்துச்சு டிடிவிக்கு என்ன செய் இவர் இருக்குது டிடிவிக்கு வாசனுக்கு சின்னம் கிடைச்சது சீமானுக்கு சின்னம் கிடைக்கல திருமாவுக்கு சின்னம் கிடைக்கிறதுல பிரச்சனை இருந்தது வைகோவுக்கு சின்னம் இல்லை இது சின்னம் ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டில் கூட்டணி யாரோட பிஎம்கே பிஜேபியோட போதா ஏடிஎம்கேவோட போகப்போதான்னு ஒரு ஒரு சுற்று போச்சு அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பொருள் தமிழ்நாடு முழுக்க தலை விரித்து ஆடுது சே நோ டு ட்ரக் சே நோ டு டிஎம்கே அப்படிலாம் ஏடிஎம்கே ஒரு கேம்பெயின் எடுத்தது இன்னைக்கு அந்த கேம்பெயினோட நிலைமை என்ன பிஜேபி திடீர்னு பத்து நாளுக்கு முன்னாடி கச்சத்தீவை ரேக்கப் பண்ணாங்க இப்போ அது ஏதாவது ரெசனன்ஸ் அதுக்கு வந்து தேர்தல் களத்தில் ஏதாவது ரெசனன்ஸ் இருக்கா இப்போ திரு பீட்டர் ஃபோன்ஸ் அவர்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து பேசணும்னா ராகுல் காந்தியோட ஒரு நாள் வருகை அப்படின்றது தேர்தல் களத்தை மாத்திடுச்சு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்துருச்சுன்னு சொல்கிறாரு அது மிகையான கூற்றா இல்லை உண்மையிலேயே ராகுல் காந்தி காங்கிரஸ் அதற்குன்னு சொல்லி ஒரு சைலண்ட் ஓட் பேங்க் அப்படின்றது ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் இன்றைக்கி நடக்கிறது வந்து வெற்றி பெற்ற ஒரு அணிக்கும் தோல்வியடைந்த அணி பிளவுபட்டு உள்ள இதுதான் இன்றைக்கு உள்ள இது இதுதான் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் உள்ள மெயின் மேட்டர் பல நேரங்களில் பார்த்தா இப்போ நடக்கிற தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் வர்ற சட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தலா இல்லை அதுக்கப்புறமா நடக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கான ஒத்திகை தங்கள் பலத்தை ஏற்றிக்கிறது தன் புரு எங்கே நாம் நிற்கிறோன்னு பார்த்துக்கிறது அதுக்கான பரிசோதனையான்னு கூட சந்தேகம் வருது மக்கள் எப்படி அதை தீர்ப்பளிக்கிறாங்கங்கிறது வந்து தேர்தல் முடிவில் தான் தெரியும் பொதுவாக மக்கள் வந்து மக்களவைத் தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் பிரித்து தான் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க இப்போ பல உதாரணங்களை சொல்ல முடியும் பெட்ரோல் பவுண்ட் சொல்கிறது இந்த கூட்டத்தில் வந்து உடனே மாறிட்டு நான் நினைக்கல அது ஆல்ரெடி இருக்குது டிஸ்ப்ரூவ் ஆகலை இந்த எலெக்ஷனில் டிஸ்ப்ரூவ் ஆகிறதுக்கு கூட யாரும் முயற்சி பண்ணலை ஏன்னா தோற்றுப்போன அணியை சேர்ந்தவங்க காங்கிரஸுக்கு இருபது சீட்டு கொடுத்து காங்கிரஸ் அலையன்ஸில் கொண்டு வர முடியுமா விடுதலை சிறுத்தைகளுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்து அலைன்ஸ் கொண்டு வர முடியுமாங்கிறது தோற்று போன அணியில் உள்ளவங்க முயற்சி பண்ணாங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு காங்கிரஸ் ஆதரவு மனநிலை அல்லது இந்திரா காந்தி குடும்பத்துக்கு மீதான ஒரு அன்புன்றது சைலண்ட்டாக இருக்குன்றீங்க ராகுல் காந்தியோட ஒரு பயணம்ன்றது ஒரு ஜெஸ்டர் தான் ஒரு டோக்கன் தான் அது ப இருந்து ரெண்டாயிரத்தி நாலில் இருந்தது இதுவரை அது டிஸ்ப்ரூவ் ஆகலை அது பரவலாக பெருசாக பேசப்படலன்னாலும் கூட அந்த இது எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலு பெரும்பாலான தேர்தல்களில் அது இருக்குது அதுதான் கடைசியாக ரிஃப்ளெக்ட் ஆகுது கணிப்புகள் எல்லாத்தையும் மீறி தமிழ்நாடு சென்றிக்க அந்த இந்திரா காந்தி குடும்பத்துக்குள்ள ஒரு ஆதரவு வளையம் வந்து தெளிவாக ரிஃப்ளெக்ட் ஆகுது அது மாறலன்றீங்க அதில் பெரிய மாற்றம் வரல பெரிய மாற்றம் வரலைங்கிறதுன்னா அதாவது அந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டியவங்களே தோல்யை ஒத்துக்கிட்டு இருபது சீட்டு கொடுத்தா எங்கக்கிட்ட அலைன்ஸ் வந்துடுவாங்க கடைசி நேரத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோங்கிற அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தானே தமிழ்நாட்டில் அதிமுக காரங்களே பேசினாங்க காங்கிரஸை விரும்பாதவங்க கூட ராகுல் காந்தியை விரும்புகிற சில தன்மைகள்லாம் பார்க்க முடியுது இல்லை நீங்கள் வந்து நான் சிம்பிளாக சொன்னால் நீங்கள் அடுத்தடுத்து வர்ற எந்த சர்வே எடுத்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மோடியோட அப்ரூவல் ரேட்டிங் ராகுல் காந்தியோட அப்ரூவல் ரேட்டிங் இது ரெண்டு எடுத்தால் ராகுல் காந்தி டிக்ளைனே ஆகலையே உண்மை காங்கிரஸோட ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெங்கோடு ராகுல் காந்தி கீழே போகிறாரு பாஜகவோட ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்தோட மோடி மேலே போகிறார் இது மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் அந்த ஒன் டு ஒன் குஜராத் எல்லா ஸ்டேட்லேயும் இது இருக்குது இத்தாலி ஆர்ஜினா கொண்ட சோனியா காந்தி அம்மையாக மகன் ராகுல் காந்தி வட இந்தியாவில் மோடி கூட கம்பேர் பண்ணும்போது மைனஸ் அதே இதில் இந்திரா காந்திக்க பேரன் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் பெரிய ப்ளஸ் பீட்ரனோட கருத்தை நான் இந்த இடத்துக்குள்ளே ஆமாம் முழுமையாக ஒத்துக்குறேன் ஏற்கனவே முழுமையாக ஒத்துக்குறேன் பீட்ரன்ல ஒரு முறை வந்துருக்கிறார் ராகுல் காந்தி இங்கே வந்து என்னந்த மாற்றம் ஏற்கனவே ஸ்டாங்காக இருக்காலேயே என்ன மாற்றம் இந்திய பேச மாநிலங்கள்தான் கொண்டு வரணும் அவர் சொல்றது வந்து ஆல்ரெடி இட் இஸ் இங்கே செட்டில்டு மேட்டராக தான் இருக்குது அது டிஸ்ப்ரூவ் ஆனா தான் தவிர அது சரி அது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டுக்கு வருவோம் நீங்கள் வந்து ஏடிஎம்கே எடுக்க முயற்சி பண்ண ரெண்டு விஷயம் ஒன்று சட்டம் ஒழுங்கு அடுத்து பொருள் ஊழல் பிஜேபி ட்ரை பண்ண ஒரு விஷயம் குடும்ப ஆட்சி கச்சத்தீவு கடைசியாக கொடுத்த ஒரு ஸ்பின் வந்து கச்சத்தீவு இதெல்லாம் தேர்தல் காலத்தில் வாக்காளர்கள்ட்ட தாக்கம் செலுத்துகிற விஷயமாக பார்க்குறீங்களா நிச்சயமாக என்னை பொறுத்தவரை இதெல்லாம் பெரிய தாக்கத்தை செலுத்தணும் நான் எதிர்பார்க்கலை பட் ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிறத ம மறைச்சிக்கிட்டு அது ஒரு அசம்பிளி எலெக்ஷன் மாறிப்பட்ட ஒரு நரேட்டிவ் அவங்க திமுக அரசுக்கு எதிரான ஒரு பரப்புரையாக பயன்படுறாங்க ஏன்னா அவங்களோட சூழல் அந்த இதில் பண்ணுறாங்க பிஜேபியை பொறுத்தவரையில் அவங்க ஒரு டிவைடட் ஹவுஸாக தான் இருந்தாங்க அண்ணாமலை மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தார் ஏன்னா அவர் எடப்பாடி கூட சேர்ந்தாலும் அது தோற்று போகும் ஏற்கனவே போன கூட்டணி கேசிபி ஏற்கனவே தோற்றுப்போன கூட்டணி தான் கேசிபி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக அஞ்சு சீட்டு வாங்கி அஞ்சும் அவுட்டு மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கு தான் கிடச்சிது அதனால் அண்ணாமலை இந்த கட்சியை டெவலப் பண்ண நினைக்கிறாரு ஸோ அவர் பன்னெண்டு சீட்டு கிட்ட கிடைக்கும்னா ஓகேங்கிறாரு எடப்பாடி முடியாது அஞ்சு சீட்டுக்கு மேலே உங்களுக்கு தகுதியெல்லாங்கிறார் ஸோ அவர் அந்த கட்சியை வளர்த்து எடுக்கிறதுக்கும் இது பொன்சாய் மரம் மாதிரி மூணு சதவீத கட்சிங்கிற நிலைமையை மாற்றி அது ஒரு பெரிய சக்தியாக காட்டுறதுக்கு அவருக்கு பெரிய முயற்சியை பண்ணுறாரு அதற்கு அண்ணா திமுக எடப்பாடி வேற அண்ணா அண்ணாதிமுக விமர்சிக்கிறது வேற அதில் ஒரு சின்ன மயில்நிலை வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசத்தில் கேசிபிக்கு கருத்தை நான் உடன்படுறேன் எடப்பாடி தலைமையில் அண்ணா திமுக தோல்வி சேமையாய்றாரு தோல்வி கட்சி ஆயிட்டுங்கிறதுங்கிறது வந்து சரியான விமர்சனமாக இருக்க முடியும் எடப்பாடி விமர்சிக்கிறது வந்து ஒரு பலனை பிஜேபிக்கு தரலாம் அதிமுக காணாமல் போகுறது தராதுன்றாங்க டெட் லீடர் கண்ணாட் லீடியர் பார்ட்டிங்கிற சொல்லும்போது போது எம்ஜிஆர் ஜெயலலிதா மறைஞ்சு போய்ட்டாங்க எடப்பாடி தலைமையில் அதிமுக பலகீனம் ஆயிட்டு இது தொடர் தோழியில் இருக்குது உதயசூரியன் ரெட்டேலர் கம்பாரிசனில் எடப்பாடி அந்த இதில் தொடர்ந்து தோலியில் இருக்காருன்னு அந்த லீடர்ஷிப்பை அடிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஏதோ ஒரு இதில் பேசியிருக்கலான்னு தோணுது பட் அதை வச்சுக்கிட்டே கேசிபி பேசுகிறது வந்து முழுக்க பொருந்தாது அதிமுக தொண்டர்களெல்லாம் அப்படிலாம் கிளர்ந்து எல்லாம் செஞ்சிடலு கொண்டு அவங்க களத்துக்கு வரலன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக வரல தோத்து போன கட்சியில் ஒரு பிளவுங்கிற அடிப்படைக்குள்ளே தான் இது போயிட்டு இருக்குது அவங்கள்ட்ட உள்ள பிரச்சனையே வந்து யாருக்கு என்ன லாபம்னு சொல்லும்போது பன்னெண்டு சீட்டுன்னா ஓகே அஞ்சு சீட்டுன்னா வேண்டாங்கிறது தான் அவங்க முறிஞ்சிருக்கிறாங்க கூட்டணி கொள்கை பிரச்சனை எல்லாம் இல்லை நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்றதுல வந்த டிஸ்பியூட்ல தான் இது முடிஞ்சிருக்குன்றீங்க கண்டிப்பா ஒரு நொடி கேசிபி சுருக்கமா இல்லை அதாவது அதிமுகவுக்குள்ள இந்த பிஜேபி எதிர் எதிர்ப்பு என்கிற விதைய ஊன்றியதே நான் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் ஒட்டுமொத்த தொண்டர்களும் அதை ஏத்துக்கிட்டதுனால இன்றைக்கு அந்த பாஜகவை விட்டு அதிமுக வெளியில வந்திருக்கு திரு பீட்டர் அல்போன்ஸும் சரி திரு ரவீந்திரன் அவர்களும் சொன்ன சில கருத்தில் பாஜகவும் திமுகவும் இன்றைக்கு களத்தை எப்படி அமைக்க நினைக்கிறாங்க அவர்களுக்குள்ள பாஜ அதாவது சித்தாந்த ரீதியிலான மோதலாக இந்துத்துவாவுக்கும் திராவிடத்துக்கும் உண்டான மோதலாக அவங்க களம் அமைக்கிறாங்க திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்டார் அதாவது நீங்கள் ஏன் மோடியை எதிர்த்து பேசலன்னு அப்போ திமுகவே மோடி எதிர்ப்புங்கிறதுல தான் திமுக வாக்கு பெற நினைக்குது அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு திமுக எதிர்ப்பு வாக்குகளை

நிச்சயமா அப்ப அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாஜக அடித்தளத்தை அடித்தளத்தை திமுகவுக்கு மாற்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது இயக்கங்கள் தான் ஆளணும் பாஜக உள்ள நுழைய விடக்கூடாது கூடாது இப்ப பாஜக பாருங்க இன்றைய சில கருத்து கணிப்புகள்ல கூட இதற்கு முன்பு அவங்க பத்தொன்பது சதவீதம் வாக்கு வாங்கி இருந்தாங்க இன்றைக்கு இந்த கருத்து கணிப்பு பதினெட்டு சதவீதத்துக்கு கீழே தான் வர்றாங்க இவ்வளவு அண்ணா திமுக தனித்த களம் கண்டும் கூட வெறும் தேமுதிக மட்டும்தான் இருக்குது ஆனால் முப்பத்தி நாலு சதவீதத்தை தன்னுடைய அந்த திமுக எதிர்ப்பை நழுவ விட்டுவிடக் கூடாது அண்ணாமலை பண்ண ப்ரொஜெக்ஷன் என்ன திமுக எதிர்ப்பு ஏதோ அண்ணாமலை தான் பிறந்து வந்திருக்காரு திமுக எதிர்க்கிறதுக்கு என்பது போலதான் மோடி எதிர்ப்பு வலுவாக இருக்கிறதா திமுக அரசாங்கத்தின் மீது முதலமைச்சர் மேல வலுவான எதிர்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு புள்ளியை தான் நீங்க திரும்ப திரும்ப தொடங்க குறிக்க முடியுங்க சார் தென்னிந்தியாவில் உள்ள பிஜேபி கொஞ்சம் மென்ஷன் பண்ண விரும்புறேன்

பட் இருந்தாலும் இந்த ஆளுமை தான் நடத்த போகிறாங்கங்கிற எதிர்பார்ப்பில் தான் வாக்களிப்பாங்க இப்போ இது அந்த ஆளுமையாக இவ்வளோ நேரம் மூச்சு விடாமல் பேசினா நம்ம பீட்ரால்போன்ஸ் அண்ணாவும் சரி இப்போ இவரும் சரி இவர் எடப்பாடியை சொல்ல முடியல அவர் வந்து ராகுல் காந்தியை சொல்ல முடியல அவர் வந்து கலைஞரோட பெருமையையும் ஸ்டாலின் பெருமையும் தான் பீட்ரு அண்ணா பேசுகிறாங்க ஏன்னா அளவுக்கு காங்கிரஸ் வந்து மொத்த பாரதத்தில் காணா போச்சு அவங்களால அந்த அந்த ஆளுமையை சொல்லவே முடியல நாங்க மோடி ஜி அப்படின்னு சொல்றோம் கடைசியா கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் ராகுல் கர்நாடகா ஒரு சீட் விடாம ஜெயிச்சோம் இந்த முறை அந்த மாதிரி ஜெயிப்போம் கர்நாடகால எப்பவுமே ஆட்சி மாற்றத்தை கொடுத்தாரு சார் ராகுல் காந்தி பிரச்சார மன்றத்தில் வந்துச்சுங்க எப்பயுமே நீங்க தெலுங்கானால கர்நாடகால பழசும் சரி இப்பவும் சரி பாருங்க ஒட்டுக்கா எல்லாருமே சேர்ந்து நமக்கு பாஜக தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த

உள்ளுக்குள்ளேயே நிறைய மோதல்கள் இருக்கிறதுனாலதான் வெளியில அவங்களால மக்களுக்காக எதையும் செய்ய முடியல ஆளும் திமுக எதிர்க்க முடியல அந்த பாஜக நீங்க வந்து இது வரைக்கும் நம்முடைய இன்னைக்கும் முதலமைச்சர் வந்து நூறு கேள்வி கேட்டிருக்காரு நீங்க தேர்தலினுடைய பரப்புரையினுடைய கோர்ஸே மாத்திரீங்க அதான் நாங்க சொல்லிட்டோமே எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அதை யார் இம்ப்ளமெண்ட் பண்ணுறாங்களோ எஃபெக்டிவா அவர் தான் பிரதமர் இதை வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் சொல்கிறது முதலமைச்சர் வந்து அதை கோட் பண்ணுறார் லல்லு பிரசாத் யாதவடைய பையன் அதை கோட் பண்ணுறார் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அகிலேஷ் யாதவ் கோட் பண்றார் எல்லோருமே இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை கோட் பண்ணுறாங்க நீங்கள் ஏன் வந்து அதை அதை வந்து உங்களால் எதிர்க்க முடியலையே அதுக்கு கவுண்டராக ஒரு திட்டத்தை சொல்ல முடியல உங்களால் உங்க தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுதுங்க அதை மட்டும் நீங்க சொல்லுங்க அதுல எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா விலைவாசி இருக்கா விவசாயிகள் இளைஞர்கள் கூட்டணியில எதிர்க்கிறீங்களா சொல்லுங்க உங்க தேர்தல் அறிக்கையில தெளிவுபடுத்துங்க சனாதனத்தை திமுக போல நீங்களும் வன்மையாக எதிர்க்கிறீர்களா சனாதனத்தை டி என் ரகுவே எதிர்க்கிறாரு அவர் சொல்லட்டும் அவரோட பார்வை எனக்கு என்னன்னு சொல்லுங்க

இல்ல இல்ல அவரு சில 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 தன்மைகள் கருதி அவர் தவிர்க்கிறார் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகருவோம் திரு சமஸ் தமிழ்நாட்டு தேர்தல் களத்தை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறோம் திரு பீட்ரல் ஃபோன்ஸ் அவர்கள் விட்ட ஒரு இடத்துல இருந்து போகணும் டிஎன் ரகு தொட்ட இடத்துல இருந்தும் போகணும் தமிழ்நாட்டில் நீங்க ஜெயிச்சிருவீங்க இந்தியால ஜெயிச்சிருவீங்களா சார் வடக்கையும் ஜெயிச்சிருவீங்களான்னு எங்களை பார்த்து கேட்குறாங்க அப்படின்னு திரு பீட்ரல் ஃபோன் சொன்னார் டிஎன் ரகு இன்னொரு கோணத்தை சொன்னார் பிஜேபி தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நானூறு இடம் அதுக்கு குறையாமல் வெல்லணும் பிஜேபியே முந்நூற்றி எழுபது அப்படிலாம் பேசினாங்க இப்போ தனி மெஜாரிட்டியை தொடர்கிறது தொடர்பான ஒரு நோ இது போது பழைய ஜோஸ் குறையுதுன்னு சொல்கிறாரு நீங்கள் வட இந்தியா முழுக்க பயணம் செய்து விட்டு வந்திருக்கீங்க வட இந்தியாவில் எப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு மேலோங்கி இருக்குது ஒரு தேர்தலில் எதிரொலிக்கிற ஒரு விஷயம் அடுத்த தேர்தலில் எதிரொலிக்கிறதில்லை ஒரு தேர்தலில் எடுபடக்கூடிய முழக்கம் இன்னொரு தேர்தலில் எடுபடுவதில்லை இப்போ நீங்கள் கண்ட காட்சிகளும் நீங்கள் பெற்ற உணர்வும் என்ன வட இந்தியா மட்டும் இல்லை இங்கே மேற்கு கிழக்கு வடக்கு மத்திய எல்லா பகுதியும் தான் அதனால் இது நாடு தழுவிய பயணம் அப்படின்னு சொல்லலாம் இதில் முதலாவது விஷயம் எங்கள் சூழல் எப்படி இருக்குங்கிறதுக்கு முன்னாடி இந்த நானூறு எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண் வந்து அது வந்து ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா அட்டாக் அப்படி தான் நான் பார்க்குறேன் அதாவது ஒரு மக்களை வந்து கூட்டாக ஒரு பைத்தியக்காரத்தனத்தை நோக்கி தள்ளி தாக்குதலுக்கு உள்ளாக்குறது நானூறுங்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாஜக அடைந்த வெற்றி அப்படிங்கிறது முன்னூற்றி மூணு இடங்கள்ங்கிறது அதனுடைய வரலாறு காணாத வெற்றி அது வந்து ஒரு புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு பெரிய பெரிய விளைவுகளும் தொடர்ச்சியாக நடந்தது ரியாலிட்டியோட முதல்ல அது என்னங்கிறத விளக்கிட்டு அடுத்த கட்டம் நான் போகலான்னு நினைக்கிறேன் உண்மையிலே பாஜகவினுடைய அதிகபட்ச சராசரி அப்படின்னு ஒன்று இருக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட இருபது சதவீதம் அப்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் முதல் முறையாக இருபது சதவீதம் ஓட்டுகளும் நூற்றி இருபது சீட்டும் ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் மோடி திரும்பவும் இங்கே வந்து தன் கையில் பாஜகவை எடுக்கக்கூடிய இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் வரைக்கும் பாஜகவினுடைய உச்சபட்ச சாதனை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேர்தலில் வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் நூற்றி எண்பத்தி ரெண்டு இடங்கள் ஜெயித்தது இருபத்தஞ்சி புள்ளி ஐந்து சதவீத வாக்கு அப்போ அவங்க வாங்கினாங்க இல்லை இதுதான் மிக முக்கியமானது வாஜ்பாயினுடைய உச்சபட்ச வெற்றி எண் அப்படிங்கிறது நூற்றி எண்பத்தி இரண்டு அப்படி பார்த்தா அவங்க இந்த முன்னூற்றி மூணு வாங்கியிருக்கிறது எவ்வளோ பெரிய அதீதமான ஒரு எண் அப்படிங்கிறது தெரியும் இந்த இந்த எண் எவ்வளோ அதீதங்கிறதுக்கு அதாவது பாஜக எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வரணும்னா எதிரில் எந்த அளவுக்கு ஆட்கள் கீழே போகணுங்கிறதுக்கான ஒரு இடத்த திருப்பி காட்டுறேன் அதாவது இந்த பக்கம் பாஜக முன்னூற்றி மூணு வரும்போது இன்னொரு பக்கத்தில் காங்கிரஸ் அதாவது பத்தொம்பது புள்ளி ஐந்து சதவீதம் அளவுக்கு கீழே இறங்குறதோட பதினேழு மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களில் பூஜ்ஜியம் அந்த அளவுக்கு காங்கிரஸ் தோத்தா தான் இந்த முந்நூற்றி மூணுங்கிறதே எடுக்க முடியும் ஆக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்ததுங்கிறது அவர்களுக்கு உச்சமாக நடந்தது இன்றைக்கி அது அது திரும்ப வர்றதுக்கே சாத்தியம் இல்லை இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நான் எழுதிட்டுருக்கேன் நான் தொடர்ந்து வந்து குமுதத்தில் எழுதுறதோ இல்லை வெவ்வேறு பத்திரிகைகளில் அருஞ்சொல்லில் எழுதுறது பேசிக்கிட்டே இருக்கேன் இரநூத்தி இருபத்தைந்துங்கிறது இன்றைக்கி அவங்க வந்து அதை அதை செக்யூர் பண்ணுறதுங்கிறது தான் அவர்களுக்கு சாத்தியம் உள்ளது அதிகபட்சம் நான் அதிகபட்சமாக சொல்கிறேன் ஏனென்றால் பொதுவாக வந்து இந்திய வாக்கு தேர்தல் காலத்தில் இந்த தேர்தல் ஆய்வு பண்ணுறவங்களுக்கு இது தெரியும் மூணு லட்சம் ஓட்டுங்கிறதுக்கு மேலே வாங்குறதுங்கிறது அசைக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு வலு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் பாஜக வென்ற முந்நூற்றி மூணு இடங்களில் மூணு லட்சத்துக்கு மேலேங்கிறது வெறும் நூற்றி ஐந்து இடங்கள் தான் அப்போ இந்த ரெண்டு லட்சத்துக்கு மேலே உள்ள இடங்கிறது அசைவுக்குள்ளது அதை மாற்றிட முடியும் அப்படிங்க அதுதான் மெஜாரிட்டி அப்போ இந்த எண்கிறதே ஒரு ஒரு மித்து அது அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறது ரெண்டாவது புரிய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த முந்நூற்றி மூணுங்கிறது பெரிய இமயமலை இல்லை வெறும் முப்பத்தி ஓரு எண்ணு தான் தனி மெஜாரிட்டி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மக்களவையில் ஆட்சியை பிடிப்பதற்கான இரநூத்தி எழுபத்தி ரெண்டுங்கிறத விட வெறும் முப்பத்தி ஓரு நம்பர் தான் கூடுதல் முந்நூற்றி மூணு அப்படிங்கிறது இந்த முப்பத்தி ஒன்றுங்கிறத நான்கு திசைகள்லையுமே அவங்க இழக்கிறதுங்கிறத ஆதாரபூர்வமாக என்னால் ரொம்ப நீட்டி மிளகாமல் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன் உதாரணமாக தென் மாநிலத்தில் எடுத்துக்கோ நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது கடந்த முறை கர்நாடகாவில் வந்து இருபத்தி எட்டு இடங்களில் இருபத்தைந்து இடங்கள் அவங்க ஜெயித்தாங்க அதே போல் தெலங்கானாவில் பதினேழு இடங்களில் நாலு இடங்கள் ஜெயித்தாங்க இருபத்தொம்போது சீட்ஸ் ஜெயித்தாங்க இதுக்கு முன்னாடி இது நடந்ததே இல்லை இந்த முறை தென்னிந்தியாவில் மட்டும் பதினைந்து இடங்கள் இந்த இரண்டு மாநிலங்களில் இழக்கிறாங்க அவங்க நான் சொல்கிறது முப்பத்தி ஒன்றில் இங்கேயே பதினஞ்சு போச்சு இதுக்கு அடுத்தது ஹிந்தி ஸ்டேட்ஸுக்கு உள்ளார நான் போகலை நேரடியாக பெஸ்ட்டுக்கு மட்டும் போங்க நாற்பத்தி எட்டு தொகுதிகள் உள்ள மகாராஷ்டிரம் மகாராஷ்டிரா வந்து இன்றைக்கி ரொம்ப நிலைமை தாறுமாறாக மாறி இருக்குது அங்கே மு முந்தா நாள் வரைக்கும் நான் அங்கே தான் இருந்துட்டு வந்தேன் எல்லா பகுதிகளுக்கும் அங்கே மக்கள்கிட்ட பேசுகிறேன் பண்ணுறேன் எல்லா இடங்களையும் நான் நான் சொல்கிறது வந்து ஏதோ பாஜக வந்து முற்றிலுமாக வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க எல்லாம் பூஜ்ஜியம் ஆகிடுச்சு அவர்களுக்கு எதிராக பெரிய அலை இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லலை ஆனால் சாதாரண ஒரு சலிப்பு ஏற்பட்டாலே இந்த ஆட்சி உதிர்ந்துடக்கூடிய ஒரு ஆட்சி முப்பத்தி ஒன்றுங்கிற நம்பர் போயிடும் அங்கே அதே போல் நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் குஜராத்தில் இருபத்தி ஆறுக்கு இருபத்தாறு இடங்களையும் ஜெயித்தாங்க மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டில் இருபத்தி மூணு இடங்கள் பாஜக கூட்டணி வேறு சிவசேனா வேறு இணையான இடங்கள் ஜெயித்தாங்க பெரும்பகுதி இடங்கள் ஜெயித்தாங்க இந்த முறை இந்த இரண்டு இடத்துலையும் சேர்த்து குறைந்தது பதினைந்துலேருந்து இருபது இடங்கள் வரைக்கும் இழக்கிறாங்க பாஜக அங்கே உள்ள நிலவரம் நான் சொல்கிறது அப்படியே நேராக ஈஸ்ட் வாங்க பீகார் ஜார்க்கண்ட் இரண்டுக்கும் சேர்த்து ஐம்பத்தி நாலு தொ இடங்கள் இருக்காங்க அங்கே அங்கே பெரும்பகுதி இடங்களை போன வாட்டி ஜெயித்தாங்க ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இவங்க நே கூட்டணியில் பெரும்பகுதியை ஜெயிச்சது நிலையில் நேரடியாகவே பாஜகவுக்கு இருபத்தொம்போது இடங்கள் கிடச்சிது அங்கே ஒரு பதினஞ்சு இடங்கள் இழக்கிறாங்க நேராக தலைக்கு போவோம் ஹரியானா டெல்லி டெல்லியில் வந்து ஒரு ஏழு இடங்கள் இருக்குது ஹரியானாவில் பத்து இருக்குது ரெண்டு இடத்துலையுமே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுக்கு பின்பு ஒரு பெரிய அதிர்வு உண்டாயிருக்கு நான் சொல்ல வர்றது இந்தமாரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நிலவரம் எவ்வளோ அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் நான் சொல்றது எல்லா இடத்துலையும் தோற்றுடுவாங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க அதை சொல்லலை ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் சும்மா இயல்பாக அதை புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன் பதினேழு இடங்களில் காங்கிரஸ் பூஜ்யம் ஆணிச்சு இல்லையா இந்த பதினேழு பிராந்தியங்கள் மாநிலங்களில் ஒன்றிய பிரதேசங்கள் தலா ரெண்டு இடம் ஜெயிக்கிறதா சராசரியாக வச்சுக்கிட்டா கூட எல்லா இடத்துலையும் ரெண்டு ரெண்டுன்னு இல்லை பொதுவாக சொல்கிறேன் பதினேழுக்கு ரெண்டுன்னு போட்டு முப்பத்தி நாலு இடம் வந்துச்சுன்னா கூட இந்த ஆட்சி முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்த நிலை ஆக இது ஒரு பெரிய மித் இரண்டாவது மித் என்ன அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் வந்து இதற்கு மேலே வந்து இறங்கிறதுக்கு இடமே கிடையாதுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போதில் பார்த்தாச்சு அப்பையும் கூட அவர்களுடைய வாக்குவிதம்ங்கிறது பத்தொம்போது புள்ளி ஐந்து சதவீதம் இன்னைக்கு காங்கிரஸோடைய நிலைமை எல்லா இடத்துலையும் மேம்பட்டுக்கிட்டு இருக்கு அதாவது பெரிய அசுரதனமான ஒரு வெற்றி அப்படியெல்லாம் நான் சொல்லலை ஆனால் சின்ன சின்னதாக அங்கே நாள் இங்கே அஞ்சு இன்றைக்கும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே அகில இந்திய கட்சி காங்கிரஸ் மட்டும்தான் பாஜக என்ன இருந்தாலும் அது அதிகாரத்தின் பேரில் கையை முறுக்கி வடக்கு வ வடகிழக்கில் வந்து ப இடங்களை வெள்ளலாம் இங்கே போய் இடங்களை வெல்லலாம் ஆனால் ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கட்சிக்கொடியோட பறக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது எங்கேயோ ஒரு வார்டில் போகிறோம் ஒரு ஆளை பிடிக்கலான்னு சொன்னால் அது காங்கிரஸ் தான் ஏன்னா இந்தியா முழுக்க டிராவல் ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால இதை நான் சொல்கிறேன்

பண்ண கட்சின்னு சொன்ன என்சிபி நேச்சுரலி கரப்ட் பார்ட்டின்னு சொன்ன என்சிபியை உடைச்சு அஜித் பவாரை கொண்டு வராங்க அதுவும் பற்றில இப்பையும் கான்ஃபிடன்ஸ் வரல இன்னும் மக்களுக்கு பிஜேபி மேலே கோவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராஜ் டாக்கரே பார்க்குறாங்க ராஜ் டாக்கரே எதுவுமே இல்லாம இருந்தார் போன எலெக்ஷனில் மோதியை எதிர்த்து மகாராஷ்டிரா ஃபுல்லாக அவர் வந்து பிரச்சாரம் செஞ்சார்

பஞ்சாபில் அவங்களுக்கு தளம் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்ச வெற்றி என்பதுக்கு வந்து ஒரு பத்து சீட்டு தவிர மீதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய தன்மையை பார்த்தோம் ஸோ அந்த இடங்களில் சரிவு வருது மகாராஷ்டிராவில் சரிவு வருது பிஜேபி அதோடய பீக்கை தொற்றுச்சு அங்கேருந்து நழுவுது காங்கிரஸ் தோற்று போனாலும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் பத்தொன்பது பர்சன்ட் இருந்தது அதுலேருந்து அவங்களுக்கு என்ன கெயின் பண்ணாலும் நன்மை தான் அடுத்த ரவுண்டில் நீங்கள் கேட்டு எந்த கிடைச்சாலும் எந்த இடத்துல ஒன்று ரெண்டுன்னு கிடைச்சாலுமே அவர்களுடைய கூட்டுன்னு சொல்றீங்க அடிப்படையான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா போன தேர்தலில் முன்வைக்கப்பட்டது வந்து நரேந்திர மோடி என்கிற ஒரு பிம்பம் நரேந்திர மோடி என்கிற ஒரு ஐகான் பிஜேபியுடைய உடைய முகமாக முன்னிறுத்தப்படுறார் அவருடைய செல்வாக்கு ஏன்னா பிஜேபி இதற்கு முன்னாடி கலெக்டிவ் லீடர்ஷிப்பை பேசின பார்ட்டி ஒரு சிபிஎம் ஓட பொலிட் பியூரோ மாதிரி தான் வாஜ்பாய் காலத்தில் வந்து டைம் அங்கே ஈக்குவல்ஸாக இருந்த காலம் போய் இன்றைக்கு வந்து மோதி கேரண்டின்னு தேர்தல் அறிக்கை கொடுக்குற இடத்துக்கு அந்த கட்சி வந்திருக்கு அவருடைய பாப்புலாரிட்டியை நம்பி களம் இறங்குறாங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் ஒரு கூட்டணியை போன முறை இல்லாத கெஜ்ரிவால் போன முறை சேராத அகிலேஷ் இவர்களெல்லாம் வச்சு ஒரு கூட்டணி அப்படின்னு ஒன்று போகிறாங்க மகாராஷ்டிராவில் ஒரு கூட்டணி எது திருப்பத்துக்கு காரணம் மோதியின் மீதான வசீகரம் குறைஞ்சிருச்சா மக்கள் சலிப்படைய தொடங்கிட்டாங்களா அந்த லாஜிக் சொல்லுங்க இந்த கேள்வி வந்து பிரிச்சுக்கலாம் அதாவது உண்மையாக வந்து நாங்கள் எப்போதும் இந்தமாரி பயணம் போகும்போது ஏராளமான கேள்விகளை தயாரிச்சுட்டு போ அந்த அடிப்படையில் பார்த்தா இன்றைக்கும் பிரதமர் முகம் அப்படிங்கிற வரிசையில் மோடியினுடைய முகம்தான் முன்னாடி இருக்கு அதில் வந்து எந்த விதமான சரிவும் இல்லை ஆனால் பாஜகவினுடைய கேள்விகள் அதாவது எதுக்கும் ஓட்டு போடுவேன் ஏன் ஓட்டு போடுறது மாறுதுங்கிற கூடிய கேள்வி அமைப்பில் பாஜக மாநிலங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் பெரிய சரிவை எதிர்கொள்ளுது இதுதான் மிக முக்கியமான விஷயம் அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட பன்னிரண்டு மாநிலங்களில் நேரடியாக பாஜக ஆட்சியில் இருக்குது மகாராஷ்டிரம் பீகார் இ இரண்டுலேயும் கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு தான் பிரதானமான ஷேர் இருக்குது சட்டமன்றத்தில் இந்த பதினாலு மாநிலங்கள்லையும் சேர்த்து இரநூத்தி தொகுதிகள் பாஜக கையில் இருக்க மக்களவையில் அதாவது பாஜக இந்த மக்களவையில் வைத்திருக்கக்கூடிய முன்னூற்றி மூன்று இடங்களில் இரநூத்தி பத்தொம்பது இடங்கள் இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் போயிட்டுருக்கிற இடம் ஒரு கட்டத்தில் நாம் எல்லாமே பார்த்தோம் அதாவது மாநில அரசாங்கம் முழுங்கா செயல்படலனாலும் மோதியினுடைய முகத்தை காட்டி மாநிலங்களை பாஜக வென்றதை பார்த்தோம் ஆனால் குறைஞ்சது அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் இருபது வருஷம் இவ்வளோ லாங் ஆப் இப்போ சு குஜராத்லாம் எடுத்துக்கிட்டால் இருபது ஆண்டுகளுக்கு மேலே முப்பது ஆண்டுகள் இவ்வளோ நீளமான ஆட்சி இருக்கும்போது மாநில ஆட்சி மேலே சலிப்பு உண்டாயிருக்கு நான் சொல்ல வர முக்கியமான விஷயம் இதுதான் டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த சலிப்பு அதிகமாக இருக்கிறது அதே சமயம் இந்த இடங்கள்லாம் பாஜக முற்றிலுமாக தொற்றுருவோன்னு இல்லை அது நான் சொல்லலை இப்போ உதாரணமாக இருபத்தி ஆறுக்கு இருபத்தாறு இடங்கள் குஜராத்தில் ஜெயிச்சுருக்காங்க இப்போ அவங்க எத்தனை ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இருபது இடங்கள் பாஜக இந்த முறை வரும் ஆனால் ஆறு இடங்களில் தடுமாற்றம் இருக்குது ராஜஸ்தானை எடுத்துக்கிட்டால் போன வாட்டி இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு ஜெயிச்சாங்க இந்த வாட்டி ஐந்து இடங்கள் காங்கிரஸ் அங்கே கைப்பற்றும் இருபது வந்து பாஜக தான் வரப்போகுது இப்படி எல்லா இடத்துலையும் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீத சதவீதம் அவங்க ஜெயிக்கக்கூடிய சாத்தியம் உள்ளதெல்லாம் போட்டு பார்த்தாலுமே இரநூத்தி இருபத்தைந்து அவர்களுக்கு தாண்டவில்லை என்பதுதான் நிலைமை நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால் பாஜக அப்படியே போயிடும் மோடி வந்து சுற்றிலுமா போயிட்டார் அது இல்லை இரநூத்தி இருபத்தஞ்சு சீட்டுங்கிறத பாஜக சார்பில் பேசக்கூடியவருக்கு இதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் வாஜ்பாய் ஆட்சி அமைச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நூற்றி எண்பத்தி ரெண்டு இடங்களை தான் பாஜக கைப்பற்றிருந்துச்சு நான் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிறது உங்களுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி அதை காட்டிலும் அதிகம் தான் நான் இருக்கேன் அப்படி பார்த்தா தனிப்பெரும்பான்மை கட்சியாக பாஜக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா காங்கிரஸ் அங்க அஞ்சு இங்கே நாலுன்னு போட்டாலே பாஜகவினுடைய கோட்டையில் ஓட்டை விழுகிறது அதை தாண்டி அடைப்பதற்கு பாஜகவுக்கு இடம் இல்லை வேறு எங்கேயுமே மாநிலங்களில் இடம் இல்லை எங்கெங்கெல்லாம் அவங்க மேக்ஸிமம் பெறணுமோ அங்கே பெற்றுட்டாங்க மிக முக்கியமான விஷயம் சலிப்பு மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய சலிப்பு உண்டாயிருக்கு எங்கே பார்த்தாலும் வேலை வாய்ப்பு சம்மந்தமான கேள்வி வந்து ரொம்ப மிக முக்கியமாக இருக்குது இளைஞர்கள்ட்ட வேலைவாய்ப்புங்கிற பிரச்சனை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாயிருக்கு பெண்கள்கிட்ட பேசும்போது விலைவாசி வந்து அவங்கள கடுமையாக பாதிச்சிருக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ராமர் கோயில் பற்றி நாங்கள் எடுத்த சர்வேயில் இப்போ நான் எடுத்த சர்வேயில் ஜி டுவெண்ட்டியை பற்றி குறிப்பிட்டவர்கள் கூட ராமர் கோயிலை பற்றி குறிப்பிட்டவர்களோட எண்ணிக்கை குறைவு ஈவன் பிஜேபியை மோடியை ஆதரிக்கக்கூடியவர்களில் ஜி டுவெண்ட்டியை குறிப்பிட்ட ஆட்டில் விழவும் ராமர் கோயிலை பற்றி குறிப்பிட்டவர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு வெளியில் குறைவு அப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இங்கே பேசிகிட்ருக்கிறதுக்கு மாறான ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சாச்சு மிக முக்கியமானது எல்லா இடங்கள்லையும் பிராந்திய வளர்ச்சிங்கிறது இப்போ ஒரு பெரிய அது ஒரு அது ஒரு ஃபினாமினால் நான் இந்த முறை பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் போனப்போ அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்னென்னா குஜராத்தில் ஏதோ தேனாரும் பாலாரும் ஓடுதுங்கிற மாதிரி சொல்லி மோடி வந்தால் எல்லாம் மாறிடும் எல்லாம் மாறிடும் வளர்ச்சி முன்னேற்றம் அப்படி தான் பேசுனாங்க விகாஸ் 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 அப்படி தான் இருக்கும் இப்போ அப்படி இல்லை எல்லா இடங்கள்லையும் என்னென்னா மற்ற மாநிலம் அப்படி வளர்ந்துருக்கு மற்ற நகரம் அங்கங்கேயே கூட ஒப்பிடுறாங்க யூபியில் போனால் லக்னோ மாரி இங்கே இல்லைன்னு சொல்கிற இடம் அயோத்தி மாரி ஒவ்வொரு நொடி திரு ரவீந்திரன் துரசாமி குறுக்கிட்டார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸை வந்து ஒரு அஞ்சா சுருக்கணும் அப்படின்னு ஷார்ப்பான திருப்பி நினைவு கூறணும்னா பிஜேபி இரநூற்றி இருபத்தைந்து இடங்களை தொடும் அது ஒன்றும் அதிகபட்சமாக அதனுடைய வீழ்ச்சி அப்படின்னாலும் அவங்க அதிகபட்சம் இரநூத்தி இருபத்தஞ்சி பெறுவாங்க அப்படின்றது ஒன்று அதற்கு நீங்கள் சொல்கிற முக்கியமான காரணங்கள் இ மா மத்தியிலும் மாநிலத்திலையும் பிஜேபியே ஆளுகிற இடங்களில் அந்த ஆட்சியின் மீது ஒரு சளிப்பு இருக்கு விலைவாசி வேலையின்மை அப்படின்ற பிரச்சனைகள் மேலோங்கி வருது அதிகார குவியல் காரணமோ என்னவோ பிராந்திய உணர்வு மாநில உணர்வு அப்படின்றது ஒன்று தலை தூக்குகிறது அப்புடின்னு பல காரணங்களை அடுக்குறீங்க ரவீந்திர துரைசாமி குறுக்கிடுறார் தென்னிந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆந்திராவில் பாஜக ஸ்வீட் பண்ணிச்சு பத்தொம்பதில் இருலவன்றாக இருந்தது இப்போ மூன்று எம்பி வெற்றி பெற்ற சந்திரபாய் நாயுடு கூட பவன் கல்யாணோட பிஜேபியும் ஆறு சீட்டு நிற்கிறாங்க அங்கே வந்து ஒரு வெற்றி வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த ஜெகன் நல்லா தான் இருக்கிறாரு ஜெகனும் ப்ரோ மோடி இது

அடுத்தபடியாக கர்நாடகாவில் பதினாலு பத்தொம்போதோட அர்த்தமெட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க தேவகவுடா பத்து சதவீத பத்து சதவீத வாக்கெடுத்த தேவகவுடா முஸ்லீம் வாக்களை இழந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காப்புல அவர் சொல்லக்கூடிய அந்த மோடி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்புங்கிறத நான் ஏற்றுக்கல்ல மோடி லீடர்ஷிப்புக்கு பதினாலு பத்தொம்போதில் கிடைச்சதை விட பெரிய வாக்கு வலிமை கிடைக்கும்னு நம்புகிறேன் அதே ஆர்குமெண்ட் அவர் வச்சாலும் கூட அது வந்து வெஸ்ட் பெங்கால்லையும் ஒரிசாவிலையும் மோடிக்கு அதிக சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் சொன்னக்கூடிய ஒரு இதை நான் அக்செப்ட் பண்ணுறேன் மகாராஷ்டிரா சரத்பவர் லீடர் உத்தவ் தாக்கரையும் லீடர் ரெண்டு வரும் லீடர் அந்த இடத்துல அர்த்தமேட்டிக் உதைக்கும் பீகாரில் அர்த்தமேட்டிக்கலையும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க முன்னோட உத்தரப்பிரதேசில் அர்த்தமேட்டிக்கலையும் முன்னோட ஸ்ட்ராங்காக இருக்காங்க பீகார்ல எப்படி சொல்றீங்க பீகார்ல வந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி அந்த கூட்டணி சிபிஎம் சிபிஎம்எல் சிபிஐ முன்னாடி வெற்றி பெற்ற கூட்டணியோட இவங்கள்ட பஸ்வான் இருக்கிறாப்புல தென்

ஏற்கனவே எங்க வலிமையாக இருக்கிறாங்களோ அவங்க வலிமை குறையிலன்னு ஒன்று சொல்றாரு அதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் மாநில தேர்தல் அப்படின்னு வந்தா பிஜேபிக்கு வாக்களிக்காமல் காங்கிரஸுக்கோ மற்ற கட்சிக்கோ வாக்களிக்க கூடியவங்க தேசிய அளவிலான மக்களவை தேர்தல்னு வந்தா மோடிக்கு வாக்களிக்கிற தன்மையை பார்க்கிறோம் அவரோட பாப்புலாரிட்டிக்கு வாக்குகள் விழும் அப்படின்றது அவருடைய கோணம் இல்லை அது அது உண்மைதான் அதை ஏற்றுக்கிட்டு தான் நான் இருநூத்தி தொகுதி சொல்லிட்டு இருக்கேங்க அப்புறம் அவருக்கு ஒரு விஷயம் சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஆந்திராவில் இரண்டு சீட்டோ மூணு சீட்டோ வருவதற்கு சாத்தியம் இருக்குது பாஜக ஆனால் தெலங்கானாவில் அதை இழக்கிறாங்க நான் டீட்டெயிலாக அதுக்குள்ளார போகலைங்கிறதுனால ஒவ்வொன்றான் நோண்டாமல் சவுத் அப்படின்னு சேர்த்து சொல்லிகிட்ருக்கேன் அதே போல் பீகார் பற்றி நம்ம இருக்கோம் ஜார்க்கண்ட் பற்றி பேச மாட்டேங்கிறோம் ஜார்க்கண்டில் போன வாட்டி பதினாலுக்கு பன்னிரெண்டு தொகுதிகளை ஜெயித்தது பாஜக இன்றைக்கி சோரனுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை இங்கே கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கு நான் டீட்டெயிலாக இதுமாரி இங்கே கூட்டி அங்கே கழிச்சு இப்போ உதாரணமாக யூபியில் வந்து அறுபத்தி ரெண்டு சீட் தான் போன வாட்டி ஜெயித்தாங்க என்னுடைய கணக்கில் நான் செவன்ட்டி ப்ளஸ் போட்டு வச்சுருக்கேன் போன வாட்டியோட ஏன்னா ராம் மந்திர் விஷயத்துக்கு அப்புறம் ஆனால் எழுபதுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் குறைந்தது இருபதுலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட் யூபி சி நம்ம வந்து இதை களத்துலையும் பார்க்கணும் டேட்டாவும் பார்க்கணும் பாலிடிக்ஸ் வந்து அரித்மெட்டிக்ஸ் மட்டும் இல்லை அது கெமிஸ்ட்ரிங்கிறதையும் நம்ம சேர்ந்து புரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு விஷயம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இரநூத்தி இருபத்தைந்து வந்தால் கூட பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாது இருநூத்தி ஐம்பது வந்தால் கூட நீ அவர் சொன்னார் சந்திரபாபு நாயுடு வந்து கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இரநூத்தம்பது வந்து ஒருவேளை சந்திரபாபு நாயுடு கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் நாயுடு வெளியில் போக தயங்க மாட்டார் ஏனென்றால் இந்தியா முழுக்க கீழ் லெவலில் நான் போய் பேசக்கூடிய எல்லா கட்சி செயல்பாட்டாளர்களிடமும் மோடி ஷா மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது அதாவது கூட்டணி கட்சினாலே வச்சு கழுத்தறுத்துருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து ஆழமா இருக்கு இதை காட்டிலும் மோடி எதிர்ப்பு மனநிலையில இதெல்லாம் சொல்றீங்களா இல்ல இல்ல எல்லாம் எதிர்ப்பு மனநிலை அப்படின்ற ஒண்ணு சொல்றீங்களா இதுல எனக்கு என்ன மோடி எதிர்ப்பு எனக்கு என்ன மோடி எதிர்ப்பு இல்ல நான் எப்படி சொல்றீங்க நான் ஒரு பயணம் போறேன் மக்கள்கிட்ட பேசுறா அதை இங்க பகிர்ந்துக்கிறவள எனக்கு என்ன மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு மனநிலைனா எப்படி இருநூத்தி இருபத்தஞ்சு சீட்டு தனிப்பெரும் கட்சியா தான் வருவாங்கிறத நான் சொல்லிட்டு இது வந்து அதாவது என்னன்னா நான் என்ன சொல்றேன் உண்மையா நாம எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குவோம் தான் சொல்கிறேன் இன்னும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தானில் இது போன்ற சில மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமைக்கும் தேசிய தலைமைக்கும் இடையில் எதான முரண்பாடுகள் கூட வேலை செய்யணும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் உதாரணமாக மத்திய பிரதேசம் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அங்கே சிவராஜ் சௌகான் மோதியை காட்டிலும் செல்வாக்கான தலைவராக அவர் உயர்ந்த அதே காலகட்டத்தில் உயர்ந்தவர் அவருக்கு மோதியை காட்டிலும் பத்து வயசு இளையவர் சிவராஜ் சௌகான் அவர்கிட்ட இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பிறகும் மாநில பொறுப்புங்கிறது மாநில முதல்வர் பொறுப்பு பறிக்கப்பட்டதை அவருடைய ஆதரவாளர்கள் இன்னைய வரைக்கும் சகிச்சிக்க முடியாமல் தான் இருக்காங்க இப்போ அவர் நிற்கிறார் ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன விதமாக இதில் எதிர்வினையாற்றுவாங்கிறது தெரியலை பலரிடம் பேசும்போது அதிருப்தியான குரல்கள் இதெல்லாம் வந்து பெரிய ஃபேக்டர்ஸாக மாறும் அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் என்ன வேணால் நடக்கலாம் இதில் மிக முக்கியமாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி நான் முடிச்சுக்கிறேன் பாக்கி கேள்வி இருந்தால் சொல்கிறேன் உண்மையிலேயே பாஜகவுக்கு இது தெரியும் அமித்ஷாவுக்கும் மோதிக்கும் இது தெரியும் அதனால் தான் இன்றைக்கி யாருமே கவனிக்காத ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அவங்க இது வரைக்கும் அறிவித்திருக்கக்கூடிய நானூறு பிளேயர்ஸ் இந்த சீட்ஸில் இதுவரைக்கும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது பாஜகவால் அதில் நூறு பேருக்கு மேல் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு காங்கிரஸ்க்குலேருந்து அல்லது வேறு கட்சிகளிலேருந்து பாஜகவுக்கு தூக்கப்பட்டவர்கள் அவ்வளோ பெரிய கரிஷ்மா இருக்குது எல்லா இடத்துலையும் மோடி வேவ் இருக்குன்னா நூறு பேரை வந்து என்னால் வந்து சிட்டிங் எம்பிஸை தூக்கிட்டு நீங்கள் ஏனைய கட்சிகள்லேருந்து வந்து உங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டியிருக்கு பஞ்சாப்பில் நான் போய் பார்த்தப்ப ஆம் ஆத்மியிலேருந்து வென்ற எம்பி கட்சியில் சேர்ந்து எட்டு மணி நேரத்துக்குள்ளார அவருக்கு சீட் கொடுத்துருக்காங்க ஹரியானாவில் அதுபோல் இருக்குது பஞ்சாபில் ஆறு பேர் அறிவிக்கப்பட்டவர்களில் மூணு பேர் வெளியிலேருந்து கொண்டு வரப்பட்டவங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு நேரம் இல்லை சர்வே எந்த நியாயமான ஒரு கருத்தை பிரதிபலிக்குங்கிறது முதல் டவுட் ரெண்டாவது காங்கிரஸ் கட்சியின் வீழ்ச்சி இன்னைக்கு அடையாளம் காணப்படாத ஒரு தலைவராக மறுக்கப்பட்ட தலைவராக ஒரு நகைப்புக்கிடமாக பேசப்படுற தலைவராக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாத தலைவராக இருக்கிற ஒரு தலைமை இருக்கிற ஒரு கட்சியை பத்தி நீங்க ஒரு விமர்சனம் சொல்ல காங்கிரஸ் எவ்வளவு சீட்டு வாங்க போதுன்னு நீங்க சொல்லல

பாஜகவுக்கு பெரிய அணையை போடுது நிச்சயமாக இன்றைய தேர்தல் கட்டத்தில் எல்லாருக்கும் மாயமாக இருக்கிற மாதிரி ஒரு மாஸ் ஹிஸ்டரியாக உருவாக்கி இருக்கிற மாதிரி நானூறு சீட்டு பெரிய அலை அப்படிலாம் எதுவும் இல்லை ஒரு ஒரே விதமான போட்டி இருக்குது ஒரு போட்டி இருக்குது கடினமான சூழல் இருக்குது அதில் இவங்க மேலே அவங்க கீழே எல்லாம் இல்லை ஒரு எஜ்ஜு வந்து கூட்டணி சார்ந்து எல்லாருக்கும் ஏன்னால் இதை இதை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னென்னா எதிர்கட்சிகள் அவ்வளோ பேருமே இதை வாழ்வாசாவை யுத்தமாக கருதுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு ஒரு எஜ்ஜி இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன்ல சொன்னேன் வருமோதரை இவங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஆலை இருக்கு இந்த பக்கம் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறது தான் நான் சொல்ல வரது அப்புறம் இது இதை ஒரு விஷயத்த ஆழம்பு சொல்லணும் நினைக்கிறேன் இல்ல அவர் சீக்கிரம் பேசலாம் செமஸ் சொல்கிற நிமிஷம் வந்து அவர் சமஸ் சொன்னதோட கண்டினியூஷன் தான் வாஜ்பாய்னால நூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு அல்லது அப்சரூட் மெஜாரிட்டி வரலன்னா கூட கவர்மெண்ட்டே நடத்த முடியும் கோயிலிஷன் நடத்துறது அவருக்கு அந்த கன்சிலேட்டிவ் அப்ரோச் இருந்தது அந்த ரீஜினல் பார்ட்டீஸை காலி பண்ணும்ங்கிற மென்டாலிட்டி கிடையாது அப்ப இருந்த பிஜேபி வேற இப்ப இருந்த பிஜேபி வேறன்னு சொல்றாங்க திரு மோதி வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததே கிடையாது ஒரு குஜராத்தா இருக்கட்டும் இங்க இந்தியாவா இருக்கட்டும் அவருக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்து நடத்தின ஒரு பிரதமர் அவருக்கு அந்த டெம்பரமென்ட் இருக்கா அவர் வந்து அந்த பொறுப்பை ஏற்று பாருங்கற கேள்வியே இருக்கு கவர்மெண்ட்லாம் வந்தது அதெல்லாம் எலெக்ஷன் வெரி டிஃபிகல் இருக்க முடியுமா நான் கேக்குறேன் நான் சொல்றேன் மகாராஷ்டிரால பீகார்ல நடந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணது ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணது இதுக்கெல்லாம் ரியாக்ஷனே இருக்காதா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மூணு ஸ்டேட்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது டெல்லி ஹரியானா பஞ்சாப் பஞ்சாபில் அவங்க ஆட்சியில் இருக்காங்க அவரை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க மணிஷ் சிசோதியோட வைஃப் வந்து பேட்டிங் ஃபார் லைஃப் அவங்கள முன்னாடி ஒரு கட்சி இல்ல சிசோதியோட அப்படினா இந்த இருக்காதா இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அந்த ரியாக்ஷன் நாளைக்கு நீங்க நானும் கவலைப்படுறத அது வலிமன்றாங்க சார் அவங்க பவரை காட்டுறாங்கன்றது அது மக்கள் மக்கள் சொல்வாங்க இல்ல இல்ல மக்களுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல ஒரே ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன் எங்க கட்சியின் தலைமை பொறுப்புல இருக்க உங்களுக்கு அந்த அளவு கூடவா ஒரு சிந்தனை இல்லாம இருப்பாங்க இவரதுக்கு சட்டத்துல தப்பு பண்ணா தெளிவா தெரிஞ்ச ஒரு நபரை தண்டிக்கிறதுக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எலெக்ஷன் வராது இல்ல இல்ல மக்கள் வந்து உங்களுக்கு அப்படி நீங்க

பிஜேபி அதோட பீக்குக்கு போயிடுச்சு இப்போ வந்து சரிவுன்றாரு காங்கிரஸ் அதனுடைய வரலாறு காணாத தோல்வியை கடந்த தேர்தலில் பண் சந்தித்தது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெறல ஐம்பத்தி இரண்டு சீட்டை கூட அவங்களால் பெற முடியல இப்போ காங்கிரஸுடைய கம்பேக் அப்படின்னு சொல்கிறாரு கம் அது மீட் எழுச்சி அப்படின்னு சொல்கிறதா மீட்சிக்கான தொடக்கம் இந்த தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதான்னு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் காங்கிரஸ் முக்து பாரத் இல்லை காங்கிரஸ் மீண்டு எழுதுன்னு சொல்றாரு காங்கிரஸ் முட்பாரத்து நானூறு எல்லாம் வரும் கோஷம் தான் அது நான் மறுக்க வரல பட் அவங்க பதினாலு பத்தொம்போதோட மோடிக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டும் கூடும் சீட்டும் கூடுங்கிறது தான் உண்மை அந்த அளவுக்கு தான் அவங்க வியூகம் வச்சுருக்காங்க இன்னொன்று அண்ட் பர்சல் அவர் கேட்டார் சொன்னார் சந்திரபாபு நாயுடு சொன்னார் பாஜக செல்வாக்கான ஒரு ஸ்டேட்டில் தமிழ்நாடில் நான் அதை விட்டுறேன் ஒரு ஸ்டேட்டில் ஸ்டேட்டில் வந்து நிதிஷ்குமாருக்கு விட்டு கொடுத்த மாதிரி பாஜக ஓகேனா பாஜகிட்ட ஏற்றுக்கிறதுக்கு இவர் உத்தவ் இருந்து பல பல ஸ்டேட் லீடர்ஸ் இருக்கிறாங்க ஸோ பாஜக எந்த சூழ்நிலையில் வந்தாலும் மோடி மீண்டும் பிரதமர் இதில் மாற்றே இல்லை பட் நம்ம கருத்து பதினாலு பத்தொன்பதோடு பெட்டராக வருவார் அதற்குள்ள சூழ்நிலை தான் இருக்குது அவருக்கு லீடர்ஷிப் ஈஸியல் லீடர் எபோத பார்ட்டி அதை வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு மீண்டும் லீடர் எபோத பார்ட்டியாக அவர் ப்ரூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது சவுத்துலேயும் அவர் ஆந்திராவுக்குள்ளே ஒரு அலையன்ஸை கட்டமைச்சுட்டாங்க பத்தொன்பதுக்கு பிறகு தமிழ்நாடு கேரளாவில் நான் பெருசாக கிளைம் பண்ணலை கிடைச்ச லாபம் தெலுங்கானாவிலையும் ஒரு சில சீட்டுகள் கூடுன்னு தான் நான் கருதுறேன் ஸோ சவுத்துலேயும் பாஜக இல்லைன்னு வைப்போட் வைப்போட்டாகிட்டுன்னு பேசுகிறதும் உண்மைக்கு மாறானது திரு பீட்டர் குறுக்கிட வரும் நீங்கள் இல்லை அதாவது நீங்கள் வந்து இந்த இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு முக்கியமான கோணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸை பற்றி சொல்லுகின்ற போது காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் முதல் முறையாக சமூக நீதியின் பால் ஒரு பெரிய முனைப்பு காண்பித்திருப்பதும் மக்கள் நல திட்டங்களின் மீது ஒரு பெரிய ஒரு அதற்கான ஒரு பெரிய ஒரு வரைபடத்தை வரைந்திருப்பதும் இன்றைக்கு வந்து அதோடு தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆட்சிகளும் அரசுகளும் ஒத்துப்போவதும் தேசம் தழுவிய ஒரு பொது பார்வை உண்டாக்கி இருக்கிறது சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கோணம் இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் அதை அதை நம்ம பேசணும்னு நான் நினைக்கிறேன் சத்தீஸ்காரில் நாளை மறுநாள் தேர்தல் இன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள இருபத்தைந்து பேரை வந்து நீங்கள் வந்து சுட்டு கொன்னுட்டு அங்கே அறுபதுனாயிரம் பேரை நீங்கள் வந்து பாதுகாப்பு படையை வச்சுருக்கிறீங்க அப்போது நாளை மறுநாள் போரி என்ன செஞ்சுருக்கணும் அப்படியே வந்து மாவோயிஸ்டுகள் தான் சொன்னால் அந்த தொகுதியில் தேர்தலை ஒத்தி வச்சிருக்கணும் அந்த தேர்தலை ஒத்தி வைக்காமல் அறுபது ஆயிரம் பிஎஸ்எஃப்ஐயும் ஆர்மியையும் கொண்டு வச்சுக்கிட்டு ஒரு தொகுதியில வந்து தேர்தல் நடத்துவது என்பது எந்த வகையான தேர்தலாக இருக்க முடியும் தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய கடமையை சரி தேர்தலோட ப்ராசஸ் திரு ரவீந்திரன் துரைசாமி எழுப்புன ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து மோடி இஸ் எபோ பார்ட்டி பிஜேபி அப்படின்ற கட்சியின் செல்வாக்கை விட மோடியின் செல்வாக்கு அதிகம் மோடியினுடைய ஓட் ஷேர் அப்படின்ற ஒன்று இப்போது கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு

கடந்த ஆறு மாதங்களாக தொலைக்காட்சியில் ஒரு பிரைம் டைம்ல ஒரு மணி நேரம் செய்தி நடந்தால் நாற்பது நிமிடம் அட்வர்டைஸ்மெண்ட்டு மோடியினுடைய கேரண்டியை தவிர வேறு வார்த்தைகளே இல்லை நீங்க அதை போல தான் நீங்க வந்து ஒரு தேர்தலை வந்து நீங்க கட்டமைத்து ஒரு பிரதமரை பற்றிய ஒரு வலு வலுந்து ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறீங்க அந்த பிம்பம் வந்து சின்னா பின்னமாக போறும் நீங்க பார்த்துக்கிட்டே கொண்டுருங்க ஏன்னா இன்னைக்கு அவருடைய டிஃபென்சிவை தான் நான் சொல்றேன் கடந்த இரண்டு தேர்தலையும் நீங்க தயவு செய்து படங்களை போட்டு பாருங்க அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய மொழி இப்போ இன்னைக்கு அவருக்கு இருக்கிற பாடி லாங்குவேஜ் அவருடைய மொழி கடந்த காலத்துல அவருக்கு அவருடைய தேர்தல் அறிக்கைகள் இன்னைக்கு இருக்கிற தேர்தல் அறிக்கை அவருடைய வந்து மக்களை வந்து அவர் கையாளுகிற விதம் எல்லாவற்றிலையுமே பிரதமர் வந்து ஒரு டிஃபென்சிவாகவும் அப்பாலஜிட்டிக்காகவும் இன்னும் சொல்ல போனால் ஒரு விடைபெற்று போகிற ஒரு பிரதமர் ஆற்றுகிற அநேக உரைகளை நான் பார்க்கிறேன் எனக்கு வந்து நான் வந்து உற்று கவனித்து கொண்டே வருகிறேன் அவற்றில் இருந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தொன்பதுல இருந்த அவருக்கு இருந்த அவரது தெளிவும் அவருக்கு இருந்த அந்த அஃபென்சிவ் ஸ்பீடும் இல்லை ஆகவே அவருக்கே தெரிகிறது தோல்வியினுடைய முகத்தை அவர் எல்லா இடத்துலையும் பார்க்கிறார் அதனாலதான் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் வந்து சம சொல்றதுதான் உண்மை வடநாட்டில் ஏற்படக்கூடிய சேதங்களை எப்படியாவது தமிழ்நாட்டில் சேதம் சரி பண்ண முடியுமா தென் சரி பண்ண முடியுமான்னு பாக்குறாரு அதுக்கான சூழ்நிலை இல்லை ஏனென்று சொன்னால் கடந்த பத்து ஆண்டுகளில் தென் மாநிலங்கள் அவரிடமிருந்து பெற்றுக் கொள்ளவில்லை அவரை பேசலாம் தமிழ்நாட்டில் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு பெரும் ஆதரவு கிடைத்திருப்பதாக நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் அது சம்பந்தமாக ஒரு கேள்வியை நம்ம முன் வச்சிருக்கிறோம் பாஜகவினரை உற்சாகப்படுத்துவதற்காக அப்படி பேசுகிறாரா அது உண்மையான நிலவரமாக உண்மைக்கு மாறானதா தேர்தல் நேரத்தில் பேசுகிற எல்லா பேச்சையும் போல ஒரு பேச்சா அப்படின்ற ஒரு வினாவை முன்வைத்திருக்கிறோம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும் கேள்வி களம் தொடர்கிறது தமிழ்நாட்டில் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு பெரும் ஆதரவு கிடைத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருந்த கருத்து தொடர்பாக ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம் அது உண்மைக்கு மாறானது என்று அறுபத்தி மூன்று சதவீத நேயர்களும் பாஜகவினரை உற்சாகப்படுத்த அப்படி பேசுகிறார் என்று பதினேழு சதவீதம் பேரும் தேர்தல் நேர பேச்சு இது என்று இருபது சதவீதம் பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அந்த நேயர்களுக்கு நன்றி மீண்டும் நம்முடைய முதன்மையான தலைப்புக்குள்ளே மீண்டும் ரீவிசிட் பண்ணலாம்

அதனால் பலன் அடைய முடியும்னு அவங்க நிரூபித்து காமிச்சவங்க அதனால தான் பட்டியலினத்தில் இருக்கிறவங்க அவங்க கூட வந்து இதை நம்பி வந்து பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டளிக்கிற நிறுவெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்புறம் அவங்க அந்த காஸ்ட் அலையன்ஸை வந்து யூபியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ எங்கள் ஜாதவ் வந்து டாமினண்ட்டாக இருந்தால் மற்ற ஷெடியூல் காஸ்ட் குரூப்பெல்லாம் ஒன்றாக்கி அவங்கள அவங்களுடைய ஓட்டுகளை பயன்படுத்துவாங்க அவங்க யூபி ஸ்ட்ராட்டஜியே நான் யாதவ் நான் ஜாதவ் தானே ஆமாம் அதை அந்த மாதிரி ஏன்னா அந்த கால்குலஸில் அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய ஒரே நம்பிக்கை வந்து இப்போ வந்து அவர் இந்துத்துவ பெருமைப்படுத்தினாங்கன்னா கூட கூட என்ன வரலாம் ஆனால் இந்துத்துவ ரியல் இஷ்யூஸை மறக்கடிக்க முடியும் விலைவாசி உயர்வு ஜாப்லெஸ்னஸ்ஸு அப்புறம் அவங்க கொடுத்த உறுதிமொழிகள் எல்லாம் நிறைவேற்றாது இதெல்லாம் மறந்துட்டு இந்தியா இருக்கணும் அல்லது இந்து ராஷ்ட்ரா வேணும் அது அது என்ன கொடுக்கணும்னு தெரியாது இப்போ ராமர் கோயில் அங்கே கட்டினதுனால இப்போ நாட்டுக்கு ஒரு வந்து ஒரு என்ன எல்லாருக்கும் என்ன நன்மை அது ஒரு பக்திங்கிறது வந்து அது வந்து ஒரு நீங்கள் ஒரு டேஞ்சிபிள் பெனிஃபிட்டாக சொல்ல முடியாது அது வந்து ஒரு 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 சோளுக்கான இதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அதனால மக்களுக்கு பசி பிணி தீருமா பிரச்சனைகள் தீருமா வேலை வாய்ப்பு அதிகமாகுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பேசுவாரா பேச மாட்டார் ராமர் கோயிலுக்கு வந்து யாரும் அனுப்பாதது குற்றமாக சொல்கிறாரு ராமர் கோயில் அங்கே கட்டுனது தப்பு வேறு இடத்துல கட்டுங்க அயோத்தியில் கட்டுங்க வேறு இடத்துல கட்டுங்கன்னு சொன்ன சொன்னதில் உள்ள நல்ல பாயிண்ட்லாம் அவர் பேசுவாரா நியாயமான பாயிண்டை பேசுவாரா விட்டுட்டாங்களா ராமர் கோயிலோட விட்டுவிட்டாங்களா இப்போ மத்திய பிரதேஷில் ஒரு கோயில் உள்ள ஸ்பிரிட்டடு கேம்பெயின் இருக்கா பிரதமர் வந்து இந்தியில் நாவன்மை மிக்க பேச்சாளர் அவர் வந்து ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் மாதிரி பேசுறாரு போரிங்காக இருக்குதுன்னு திரு பீட்டர் சொல்கிறார் அது ஒரு காங்கிரஸ் ஒப்பீனியன் இன்றைக்கும் அவருடைய ஸ்பீச் ஸ்பீச் வந்து தேர்தல் பரப்புரையில் ஒரு முன்கை எடுக்கிறாரா வசீகரமும் ஏற்பும் இருக்கா முன்பு ஒரு எதிரி இல்லாத களம் அவருக்கு இருந்தது இன்றைக்கி அவருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு வெளி இருக்கா எங்கே சென்னையில் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு பிஜேபிக்கு இவ்வளோ கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன்ஸை கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து ரிப்போர்ட் வந்திருக்காதா நம்ம வந்து அந்த நானூறுன்னு சொன்னதெல்லாம் வந்து பகல் கனவு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு அவருக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்க மாட்டாங்களா அதனால தானே அவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இப்போ கேஜ்ரிவால வந்து நானூறு ஒரு கிடச்சிருக்கோம் வந்துருவோம் அப்படின்னு தான் அரஸ்ட் பண்ணுவாங்களா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை கேட்டையில் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்காங்க நாளைக்கே அவர் இன்னசென்ட் சொல்லிட்டு வெளியில் வந்தார்னு வச்சுங்க அந்த சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அப்போ அவர் அவர் ஜெயிலில் இருந்தனால திருப்பி முன்பே கைது பண்ணுன்னா பண்ணியிருக்க முடியும் இந்த கேஸ் வந்து புது கேஸ் இல்லை எல்லாரையும் கைது பண்ணுற இடத்துல பண்ணியிருக்கலாம் எலக்ட்ரல் பாண்டு அதனுடைய நீட்சியாக அவருடைய கான்ஃபிடன்ஸ்ன்ற இப்போ வந்து இந்த இந்தியா அலையன்ஸ் வந்து ஷேப் அப் ஆகாதுன்னு நினச்சாங்க ஆயிடுச்சு மம்தா பேனர்ஜி தவிர மற்ற எல்லாருமே ஆன் போர்டு ஒரு அட்லீஸ்ட் யுனைடெட் ஃப்ரண்ட் யாரோ சொன்ன மாதிரி எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ் ஃபார் ரீஜனல் பார்ட்டிஸ் நாளைக்கு இருப்போமோ இருக்க மாட்டோமோன்னு தெரியாத நிலைமை இருக்குது அப்படி இருக்கிற போது இப்போ செத்து மட்டும் வேறு வழியே கிடையாது அவங்களுக்கு சரி இப்போ யுனைட்டடாக இல்லைன்னா எப்போ இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பய பயமே பிஜேபிக்கு வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை குழச்சுருக்கலாம் முன்ன இருந்த நிலைமை எப்படி இல்லை ரெண்டாயிரத்தி போல இருந்த நிலைமை இப்போ இல்லை மக்களுக்கும் வந்து போர் அடிச்சிடும் ரைட் விங் பாலிடிக்ஸ் மறந்துடாதீங்க ஒரு செல் பை டேட் இருக்குது ராஜபக்சே தோத்தாருங்க வாரம் முடித்த ராஜபக்சே ஒரே எலெக்ஷன் தான் ஜெயிச்சார் செகண்ட் வேர்ல்டு வார் ஜெயிச்ச வின்ஸ்டன் சர்ச்சில் தோத்தாருங்க மறந்துடாதீங்க இந்த வார் நேஷனலிசம்லாம் அதுக்குன்னு ஒரு ஒரு செல்வை டேட் இருக்கு அதுக்கப்புறம் அது தீர்ந்துடும் ஏன்னா மக்களுக்கு ரியல் இருக்கு பிரச்சனை இருக்குது வேலை வாய்ப்பு இல்லாதது பாவர்ட்டி இதெல்லாம் அவங்க ஃபேஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் கனவை வச்சு எவ்வளோ நாள் ஓட்ட முடியும் அந்த ரியாலிட்டி ரியாலிட்டி வில் பைட் ஆன் ஜூன் ஃபோர்த் எனக்கு தோணுது அதாவது ரகு ஒரே ஒரு விஷயம் தான் கரெக்டாக எல்லாமே தப்பாக மத்திய தேசியம் வந்து நம்ம எங்கள் உயிரிலையும் உணர்வுலேயும் கலந்துருக்குது வந்து சும்மா டேட் ப்ராடெக்டாக நான் நினைக்கலைங்க அது தவறான சிறுது இல்லை இல்லைங்க அது வந்து மிகப்பெரிய விஷயம் ஒரு ஒரு இந்திய நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கணுங்கிறத எங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற சபதம் அதனால் அதில் நாங்கள் எந்த கருத்துலேயும் நாங்கள் உங்களுக்கு உங்கள் இதில் ஒத்து வர மாட்டோம் முடிவுகளில் சர்ப்ரைஸ் ஒரு நாரு அது ஒன்று தான் உண்மை ரெண்டாவது சம சார் சொன்ன மாதிரி டார்கெட் இதுதான் அவங்க உச்சங்கிற முடிவு அவர் பண்ண முடியாது உச்சங்கிற டார்கெட் எங்கள் மோடிஜி கொடுத்துருக்காரு பார்த்திங்கன்னா நானூறுக்கு மேலே அப்படிங்கிறது தான் உச்சமான டார்கெட் இது வந்து வெறும் மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக மட்டுமே நான் பார்க்கல பல கூறுகளில் அவங்க முடிவெடுத்து அதற்காக பயணிச்சிருக்காங்க ரெண்டு ஆண்டுகள் திட்டமிடல் இருக்குது பாஜகவை பற்றி நீங்கள் தெளிவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா எங்களோட ஆர்கனைசேஷன் மிக பலமானது ரெண்டும் தனித்தனியாக இயங்கக்கூடியது இதற்கான திட்டமிட்டு காய் நகரத்தில் நடத்தப்பட்டிருக்கு ஒவ்வொரு கிராஸ் ரூட் லெவல்லையும் விக்ஷித் பாரத்னு ஒரு ஸ்கீம் மூலமாக கிராஸ் ரூட் லெவலில் மக்களை அணுகியிருக்கோம் எந்த கட்சியுமே செய்யாத விஷயம் பயனீட்டாளர்களை எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம் யார் யாரெல்லாம் பயணம் பயன் அடைஞ்சிருக்காங்கன்னு அதே மாதிரி சில தவறான தகவல் சொல்கிறாங்க நான்கு கோடி வீடுகள் கட்டினாங்க நான் இப்போ தான் தரவுகளில் பார்த்தேன் அதனால நான்கு கோடி வீடுகள் மொத்த இந்தியாலேயுமே கட்டலை அது மாதிரி அது தவறு தமிழ்நாட்டில் மட்டும் கட்டியிருக்காங்கன்னு அவங்க தகவல் சொன்னாங்க பீட்ரனா பீட்ரனாஸ்க்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா அவர் வந்து இது வரைக்கும் பேசினது அத்தனையுமே தமிழக முதல்வரை முன்னிறுத்தி பேசினாரே தவிர ராகுல் காந்தியோட இம்பாக்ட் எதுவுமே சொல்லலை ஒரே நாளில் வந்து அவர் க்ளோஸ் பண்ணிட்டாருனா அவர் ஒரே நாளில் வந்து காங்கிரஸ் கட்சியை தான் க்ளோஸ் பண்ண முடியும் வேறு வந்து வெற்றி வாய்ப்பு மற்றது எல்லாத்தையும் தான் க்ளோஸ் பண்ண முடியும் அவரால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு கருத்து இங்கே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் நாங்கள் காங்கிரஸ் முக்த பாரத்ன்னு இந்தியா ஃபுல்லாக செயல்படுறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து இங்கே ஒரு ஒரு பொருட்டாகவே இல்லை என்னென்னா இங்கே அவங்க வந்து ஒவ்வொரு எலக்ஷன்லேயும் தேஞ்சிக்கிட்டே போகிறாங்க இன்றைக்கி வந்து அவங்க இப்போ போட்டியிட்ட இடங்கள்லாம் கரைஞ்சி போய் காணாமல் போய்கொண்டே தான் இருக்கிறார்கள் அதனால் எங்களுக்கு அந்த கவலை இல்லையே அதை திமுகவே பார்த்துக்குன்னு நினைக்கிறோம் அதனால் ஃபேர்வெல் ஸ்பீச்சுன்னாரு அதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நேற்றைக்கு அம்பாசமத்தில் நடந்த ஒரு ஸ்பீச்சில் ஃபேர்வெல் ஸ்பீச் மாதிரியே இருந்தது தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் மக்கள் வடநாட்டில் கேட்குற மாதிரி மோதி மோதின்னு இடுறாங்க யாரும் சொல்லலை மைக்கில் நான் சொன்னேன்னா வேறு யாராவது சொன்னாங்களா எந்திரிங்க கத்துங்கிறாங்களா அப்படியே இயல்பாக வருது ஹிந்தியில் சொல்கிறதுக்கு ஹிந்தியிலே அவங்களுக்கு பதில் என்னென்ன சொல்லணும்னு தெரியல ஆரம்பத்திலே சொன்னேன் அந்த மாதிரி மக்கள் இன்டராக்டிவா இருக்குது ஒரு ஸ்பீச்சு அதே நேரத்தில் இப்போ ஒரே நாள் வந்த ராகுல் காந்தி பேசின ஸ்பீச்சுக்கு திருச்சி சிவானே தடுமாறி போயிட்டார் எப்படியாவது அர்த்தமாக அதுக்கு ஒரு மொழிபெயர்க்கலான்னு அவர் தனி ஸ்பீச் தான் நடத்தினார் தெளிவாக பல தவறுகள் அந்த ஸ்பீச்சில் இருந்தது நான் ஒரு மொழிபெயர்ப்பாளருங்கிற பார்வையில் பார்த்தேன் நிறைவு கருத்து அதனால் நிறைவுக்குறது என்ன சொல்ல வரேன்னா ஒரே நாளில் ஒன்றும் இல்லை ஒரே நாள் வந்து அவர் க்ளோஸ் பண்ணிட்டு போனார் மோடிஜி வந்து மக்கள் மனதை தொட்டு விட்டார் நின்று விட்டார் புதிய இலக்குங்கிறது எங்கள் பீக்குங்கிறது நானூறு பிளஸ் தான் நன்றி விட்டார் வென்று விடுவாரா நன்றி 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 திரு சமஸ் ஆ பாஜக தனிப்பெரும் கட்சியாக வரும் ஆனால் ஒருபோதும் வந்து நானூறுங்கிற இலக்கெல்லாம் எட்டவே முடியாது த ஆட்சி பிடிக்கிறதுங்கிறதே இந்த வாட்டி அதுக்கு வந்து மிகுந்த சவாலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மைங்கிறத மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் அட் சேம் டைம் வந்து ஒரே ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் பிரதமர் அப்படிங்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அவரால் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறார் எல்லாம் பண்ணுறார் ஆனால் ஆட்சிங்கிற இடத்துலேருந்தும் கட்சிங்கிற இடத்துலேருந்தும் அவர்களால் இழுக்க முடியவில்லை சலிப்பு உண்டாயிருக்கு குறிப்பாக இது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அதிகமாகவே பிரதிபலிக்கும் அவ்வளோ நன்றி திரு ரவீந்திரநாத மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் தேர்தல் முடிவாகுது வாஜ்பாய்க்கு இல்லாத அளவுக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து மோடிக்கு சாதகமாக இருக்குது ஸோ மூன்றாவது முறையும் மோடி வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் பார்ட்டி விட பெரிய அளவுக்கு வாக்கு வலிமை பெறுவார்னு உறுதியாக சொல்லலாம் அதே மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து இங்கே திமுக அணிக்கு தமிழ்நாட்டில் சாதகமாக இருக்குது நன்றி திருப்பீட்டர் அதாவது பாஜக வந்து இந்த பத்து வருஷத்தில் சம சொல்லியிருக்கிற அந்த ஃபேக்டர் எங்கேருந்து வருதுன்னா மக்களை ஒரே நேரத்தில் மத ரீதியாகவும் அணிதிரட்டி சாதிய ரீதியாகவும் அணி திரட்ட முடியாது ஏன்னா மத ரீதியாக அணிதிரட்டப்பட்ட மக்களை வந்து சாதிய ரீதியாக பிரித்து அதாவது யாதவ் ஜாதவ்னு சொன்னீங்கல்ல அதெல்லாம் இந்து மக்களுக்குள்ளே பிரிக்கப்பட்ட சாதிய பிளவுகள் ஆகவே மத ரீதியாக பிளவுபடுத்தப்பட்ட மக்களை சாதிய ரீதியாக பிளவுபடுத்தப்பட்ட பிறகு மீண்டும் அவர்களை மத ரீதியாக அணிவகுக்க செய்ய வேண்டும்ங்கிறதா முயற்சி இப்போது அது தோற்று தான் பாஜகவினுடைய முகம் வந்து வெளி போயிருக்கிறது ரெண்டாவது நம்ம தம்பி ஸ்ரீகாந்த் சொன்னதை நான் தயவுசெய்து அவருடைய தேர்தல் அறிக்கையை படிக்க சொல்ல ஆசைப்படுகிறேன் அவர்கள் வந்து தற்போது வரை நாலு கோடி இலவச வீடுகள் கட்டி முடித்து விட்டதாக அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இன்னும் மூன்று மூன்று கோடி வீடுகள் கட்டப்போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் நான் தான் கேட்டேன் நான்கு கோடி வீடுகள் கட்டப்பட்டிரு சொன்னால் ஒரு மாவட்டத்துக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் வீடு கட்டணும் அப்படிங்கிற புள்ளி விவரத்தை முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு நீங்கள் அதை தயவுசெய்து இன்னைக்கு பாருங்கள் அதில் ஏதாவது தகவலில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அதில் அவருக்கே பதில் போடலாம் அவர் உங்களுக்கு தெளிவுரை சொல்லுவார் இது மட்டும் அந்த தேர்தல் அறிக்கையில் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து தேர்தல் அறிக்கை உங்கள்கிட்ட கோட் பண்ணுறேன் இதுதான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் ஆகவே இந்த தேர்தல் வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து நீங்கள் வந்து அழித்து விடுவோம் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் இப்படி கழகங்களை அழித்து விடுவோம் கம்யூனிஸ்டுகளை அழித்து விடுவோம் அதாவது ஒட்டு மொத்தத்தில் ஜனநாயக இயக்கங்களை முழுவதும் அழித்து விட்டு ஒற்றை கட்சி ஆட்சியைத்தான் நீங்க அறிமுகப்படுத்த நினைக்கிறீங்க அதை வந்து இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் ஏற்றுக்கொள்ளாது பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி ஏராளமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவங்க எல்லோருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இது கேள்வி மக்களின் மேடை